ஏகாதிபத்திய சீரழிவோம், ஏகாதிபத்திய சீரழிவோம், ஏகாதிபத்திய சீரழிவோம், ஏகாதிபத்திய சீரழிவோம். நில உடைமை பிற்போக்கும், நில உடைமை பிற்போக்கும், ஓலோச்சிய காலத்தில், ஓலோச்சிய காலத்தில் புரட்சி பண்பாட்டு இயக்கத்தை, புரட்சி பண்பாட்டு இயக்கத்தை, புரட்சி பண்பாட்டு இயக்கத்தை, புரட்சி பண்பாட்டு இயக்கத்தை கட்டி அமைக்கும் போராட்டத்தில், கட்டி அமைக்கும் போராட்டத்தில், கட்டி அமைக்கும் போராட்டத்தில், கட்டி அமைக்கும் போராட்டத்தில் பாட்டாளி வர்க்க பண்பாட்டேன், பாட்டாளி வர்க்க பண்பாட்டேன், பாட்டாளி வர்க்க பண்பாட்டேன், பாட்டாளி வர்க்க பண்பாட்டேன், புதிய ஜனநாயக பண்பாட்டேன், புதிய ஜனநாயக பண்பாட்டேன், புதிய ஜனநாயக பண்பாட்டேன், புதிய ஜனநாயக பண்பாட்டேன். பெரும் தலை, பெரும் தலைவராய் திகழ்ந்தவரே, பெரும் தலைவராய் திகழ்ந்தவரே, பெரும் தலைவராய் நின்றவரே, பெரும் தலைவராய் நின்றவரே, வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் செய்கின்றோம் சார், வணக்கம் செய்கின்றோம் சார், வணக்கம் செய்கின்றோம் சார், வணக்கம் செய்கின்றோம். அன்பு தோழர் ஈஸ்வரனுக்கு, அன்பு தோழர் ஈஸ்வரனுக்கு சார், வணக்கம் செய்கின்றோம் சார், வணக்கம் செய்கின்றோம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். தோழர் ஈஸ்வரன் கனவுகளை, தோழர் ஈஸ்வரன் கனவுகளை, தோழர் ஈஸ்வரன் கனவுகளை, தோழர் ஈஸ்வரன் கனவுகளை, நானா வாக்க உறுதி ஏற்போம், நானா வாக்க உறுதி ஏற்போம், நானா வாக்க உறுதி ஏற்போம், நானா வாக்க உறுதி ஏற்போம். வீண் போகாது, 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 வீண் போகாது. தோழர் ஈஸ்வரன் கண்ட கனவுகள், தோழர் ஈஸ்வரன் கண்ட கனவுகள், தோழர் ஈஸ்வரன் கண்ட கனவுகள், தோழர் ஈஸ்வரன் கண்ட கனவுகள். வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. நிறைவேற்றுவோம், 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 நிறைவேற்றுவோம். காகி காலின் கனவுகளை, காகி காலின் கனவுகளை நிறைவேற்றுவோம், 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 நிறைவேற்றுவோம். அன்பார்ந்த தோழர்களே, தொடர்ந்து அவரவர் தொடர்ந்து இந்தியாவில் அவரும் எல்லா பத்திரிகையாளர்களாக பற்றி இவரும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையவேண்டும். தியானம் செய்கின்றேன், அன்பீராத பல புதிய மாற்றங்களை கொண்டு வரத்து போராடுகிறோம். ஒவ்வொரு தோழர்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பும் செய்திருக்கிறேன். இருந்தாலும் அந்த இந்தியா போன்ற பெண்கள் நாட்டில் அந்த அர்ப்பணிப்புகளெல்லாம் வீணாக போயிருக்கிறோம். அந்த நிலை நேரத்தில் அனைவரும் யோசித்து பார்த்து தோழர் மீசவர்கள் போனவர்கள் செய்த பணியை நினைத்து பார்த்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அவருக்கு இந்திய கடமை பேச்சிருச்சார். ஆழ்ந்த எண்களையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தொடர் அவர்கள் சொன்னது போல இன்னும் பல பேராலே உரிய முறையில் கவனிக்கப்படாத பல பங்களிப்புகளை செய்தவர். தத்துவக்களத்திலும் ஊடக தளத்திலும் போராட்ட நிலையிலும் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்த ஒரு அற்புதமான தோழர். ஒரு கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன், இதே இல்லத்திற்கு தொடர் மணியரசன் அவர்களும் நானும் வந்து அவரை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்பதற்கு நான் வந்தோம். அப்போதான் உடல்நிலை சரியில்லை நினைக்கிறேன். ஆனால் இயல்பாக நான் சந்திக்கிற போது சில செய்திகளை பேசுவது இயல்புதான். அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி,
தமிழ் மொழி பொதுவாக மொழியினுடைய சமூக செயல்பாடு என்பதை பற்றி மிக ஆழமான விவாதத்தை அவரோடு நடத்தியதை நான் நினைத்து பார்க்கிறேன். பல செய்திகளில் எங்களோடு அவர் முரண்பட்டாலும் கூட, தன்னுடைய கருத்தில் அழுத்தமாக இருந்தாலும் கூட, ஒரு தோழமையோடு இனிமையான விவாதத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்றிருக்கிற அக்கறை, ஒரு மூத்த தோழர் என்ற வகையில் இருக்கிற அவருடைய பொறுமை என்பதையெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவில் அந்த விவாதத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த அளவில் பல பேரையும் இணைக்கக்கூடிய, எந்தெந்த இடத்தில் இணைக்கக்கூடிய கண்ணிகள் இருக்கிறது, எல்லா இடத்திலும் வேறுபாடுகளை பற்றியே பார்த்து பல கொள்கை சார்ந்த குழுக்கள் இருக்கிற நேரத்தில் ஒன்றுபடுகிற புள்ளிகளை தேடுவது என்ற ஒரு மகத்தான பார்வையை கோவை ஈஸ்வரன் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த உரையாடலே நான் பார்க்க முடிந்தது. எனவே அவனுடைய தோழர்கள் சொன்னது போல, அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தையே இயக்கத்தின் உறுப்பாக மாற்றி தொடர்ந்து பணியாற்றிய தோழர், தன்னுடைய இயக்கம் உடல் இயக்கம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அதை தாண்டி இந்த சமூகத்திற்கு, இந்த கோட்பாட்டுக்கு தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று ஒரு அடக்கமான நிலையோடு, நாம் சமூகத்திற்கு பணியாற்ற வந்தவர்கள், ஏதோ நம்முடைய தலைமைக்காக இந்த நாடு தாங்கி இயங்கிக் கொண்டிருக்கவில்லை என்றிருக்கிற அந்த ஒரு கன்னடக்கத்தோடு எல்லா சிக்கல்களையும் பொறுப்போடு அணுகிய ஒரு தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்கள், அவருடைய மறைவுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர வணக்கத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இழப்பு என்பது மிக கொடுமையானது என்றாலும் கூட, அதை ஈடு செய்யக்கூடிய, அதை ஏற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய மன வலிமையோடு அவருடைய குடும்பத்தாரும் தோழர்களும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை 25 ஆண்டு காலமாக கல்லூரி படிக்கும் பள்ளி காலங்களில் தெரிகின்றாலும் கூட, ஒரு நெருங்கிய அவருடன் பழகுகின்ற ஒரு வாய்ப்பு என்பது 2007 பின்னால் ஒரு வித்தியாசமான சூழலில் ஏற்பட்டது. அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எஸ்என்எஸ் ஸ்விட்ச்கியர் என்ற ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது. மூடப்படுவதற்கு முன்னாலும் பின்னாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்களும், அனைத்து எல்லாருக்குமான இறுதி முடிவுக்கான அவருடைய ஈட்டுத்தொகை, அவருடைய சம்பளம் போன்ற பல்வேறு விஷயங்கள் தராமல் எல்லா நிர்வாகத்தைப் போலவும் அந்த நிர்வாகம் நடத்தியது. அப்பொழுது என்னுடைய தந்தையார் உயிருடன் இருந்தபோது அதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தின் தொழிலாளர்களுக்கான அந்த தொழிற்சங்க இயக்கத்திற்கு, அந்த தொழிற்சாலை நிர்வாகத்திடம் விலை போகாத யாரேனும் தான் தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தபோது, வழக்கறிஞராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் பிவிபி அவர்கள் இருந்தார்கள். அவர் 2007 இறந்த உடனேயே பிரச்சனை மிகவும் அதிகமாக இருந்த சூழலில், வழக்கும் தீவிரமாக போய்கொண்டிருக்கும் பொழுது, கீழமை நீதிமன்றத்தில் தொழிலாளர்களுக்கு சாதகமாக தீர்வு ஏற்படவில்லை, உயர்நீதிமன்றத்திற்கு போக வேண்டியிருந்தது. பல வழக்குகளைப் போலவே உயர்நீதிமன்றமும் நிர்வாகத்திற்கு சாதகமாக இருந்தது, உச்சநீதிமன்றத்திற்கு போக வேண்டியிருந்தது. அந்த சூழலில் தொழிலாளர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்று கருதி நிர்வாகம் அவருடைய பேச்சு கழித்து அல்லது பல்வேறு தொடர் நடவடிக்கைகளில் அவருடன் சமரசம் பேசுவதற்காக ஈடுபட்ட போது தொடர் பிஇபி காலமானார். அப்போது என்னை அந்த தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்கும்படி தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், நான் மிக பெரிய அனுபவம் எதுவும் இல்லை, வழக்கறிஞராக இருக்கும் இந்த 15 ஆண்டு கால பணி என்பது ஒரு தொழிற்சங்க இயக்கத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்காது என்று கருதிய போது, அந்த தொழிற்சங்கத்தில் கௌரவ தலைவராக தொடர் கோவை ஈஸ்வரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். செயல் தலைவர் மாறி இப்போது இருக்கக்கூடிய அந்த பெயரில், அல்லது தொடர்ச்சியாக பணிகளை செய்வதற்கோ அந்த நிர்வாகத்திடம் பேசுவதற்கோ நானும் அது தொழிற்சங்கத்தினுடைய மற்ற பொறுப்பாளர்களும் இருந்தோம். அப்பொழுது ஏறக்குறைய வாரத்திற்கு ஒரு முறையேனும் 2 முறையேனும் நேரில் சந்திப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் தோழருடன் சேர்ந்து செய்த பணிகள் மிக அதிகமாக இருந்தது. ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் தொழிலாளர்களுக்கு மிக சிறப்பான ஒரு தீர்வும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நாம் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருந்தபோது, அந்த சூழலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை என்பது, தொழிலாளர்கள் என்ன கேட்டார்களோ அதை தருவதற்கு, ஏற்கனவே 90% தருவதற்கு ஏற்றுக்கொண்டதால், தோழரும் நானும் கூட தொழிலாளர்களுடன் சேர்ந்து நிர்வாகத்தினரும் பேசுவதற்கு பலமுறை 3 நட்சத்திர 5 நட்சத்திர ஓட்டல்களில் வைத்த கூட்டங்களுக்கு சென்று வந்தோம். அப்படி எல்லா நேரங்களிலும்
ஒரு மாசிலேயே தோழராய் ஒரு பிரச்சனைகரமா இருக்கக்கூடிய தோழர் என்பதால் அவருடன் பேச முடியாது. அவருடன் எப்படி பேசுவது என்று நிர்வாகம் பலமுறை கருத்து சொல்லியிருக்கிறது. அவரோடெல்லாம் பேச முடியாதுங்க, அவருக்கெல்லாம் பேசினாலுமே எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க என்று எங்களிடமே காலப்பட சொல்லும் பொழுது தோழர் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று கூறிய பின்னால் பேச்சுவார்த்தைகள் தோழரின் முன்னிலையில் நாங்கள் அனைவரும் பங்கு கொண்டு நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தைகளின் போது அந்த நிர்வாகத்தினரும் சரி, அந்த நிர்வாகத்தின் சார்பாக அந்த வழக்கறிஞரும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், ஓய்வு பெற்றவர், அவர் அவர்களுக்கு வழக்கறிஞராகவும் நடுநிலையாளராகவும் பேசிய போது இப்படி ஒரு தீர்மானகரமான அல்லது தீர்க்கமான ஒரு இடதுசாரி சிந்தனையினுடைய தீவிர போக்கில் உள்ளவர் இவ்வளவு பொறுமையாக இருப்பார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்படி எதிர்த்தரப்பினரும் கூட ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்டு நிதானமாக கையாள்வதில் தோழருக்கு இணை வேறு யாரும் இல்லை என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமில்லாமல் தொழிலாளர்களுக்கு மத்தியிலும் வேறு இயக்கங்களுக்கு நடுவிலும் தோழர்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளும் மனமாச்சரியங்களும் ஏற்பட்ட போதெல்லாம் ஒரு இணைக்கும் புள்ளியாக ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்து அவற்றை கையாண்ட விதம் என்பது தோழர் வெங்கட்ராமன் கூறியது போல ஒவ்வொரு தோழரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு பாடம். அதனால் கோபமும் அல்லது நம்முடைய ஆத்திரமும் மட்டும் எதிரி வர்க்கத்திற்கிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும், நம் தோழர்களிடம் அல்ல என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை கற்றுக் கொடுத்த அதை நடைமுறைப்படுத்திய ஒரு தோழருக்கு என்னுடைய மனமார்ந்த வீர வணக்கங்கள். நன்றி. இப்போது கூட அவரிடம் தொடர்ந்து
அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். திடீர்னு அவருக்கு உடல் நலம் ரொம்ப மோசமாக வந்து கொண்டிருந்தது. இப்போது ஒரு மத காலமாக மிக மோசமான நிலைமைக்கு பாதிக்கப்பட்டு அவர் நம்மளுக்கு பிரிந்து போய்விட்டது என்பது நமக்கு பெரித்த வேதனை அளிப்பதாகவும் பெரித்த இழப்பு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு சோழர்கள் அனைவரையோ மனைவியும் ஈஸ்வரன் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேசுகிறேன். வரலாற்று பிரசங்க மிக்க தலைவர்களில் மூன்று தோழர் சோழர் கோவில் ஈஸ்வரன் அவர்கள். அவரோடு எனக்கு ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து உறவுகள் இருக்கிறது. சென்னை வரும்பொழுதெல்லாம் அவரை பார்த்து பலரோடு பல மணி நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிப்போம். நாங்கள் விவாதித்துவிட்டு செல்லவுடன் இன்னும் 2 பேர் வருவார்கள். அவர்களோடும் சரிபிரித்து ஓய்வின்றி உரையாடி கொண்டிருப்பார். அவர்கள் சென்றவுடன் இன்னொருவர் ஒரு நூலை மொழிபெயர்க்க வேண்டும் என்று வருவார். அந்த நூலை மொழிபெயர்க்கிற பணியில் என்று வருவார். இடையிலே இன்னொரு 5 பேர் வருவார்கள். அவர்களோடும் உரையாடுவார். இப்படி ஒரு தோழர் தன்னுடைய புதிய சூழலில் உடற்கூறு பலவீனமான நிலையில் தொடர்ந்து இப்படி இயங்க முடியுமா, சிந்திக்க முடியுமா என்பதை மார்க்சிய லெனினியன்தான் அவரை இயக்கியது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சமூக பாசிச கேடானது ஒவ்வொரு கம்யூனிஸ்டினுடைய உள்ளத்தையும் துளைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அவரும் இந்த அவஸ்தையை அடைந்திருப்பார். மரணம் என்பது வெறும் உடல் நோயினால் மட்டும் வருவதில்லை. கம்யூனிஸ்டுகள் மொத்த சமூகத்தை, நாட்டை, தேசத்தை, பாட்டாளி இயக்கத்தை நேசிக்கிறவர்கள். அதற்கு நாம் நேசத்துக்கு அளவுக்கு ஏதும் நடக்கவில்லையே, செய்ய முடியவில்லை என்கிற ஒரு உள்ளுறுத்தல் ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் அழைத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக சட்டீஸ்கர் மாநிலத்தில் 30 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் அதை கண்டித்து அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு என்கிற பெயரில் ஏறக்குறைய அனைத்து முற்போக்கு இயக்கங்களையும் மார்க்சிய லெனினிய இயக்கங்கள், தேசிய இன விடுதலைக்கான இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் அனைத்தையும் 40 மேற்பட்ட இயக்கங்களை ஒன்று கூட்டி அந்த பெயரில் அந்த படுகொலையை கண்டித்து மிக பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முத்தாய்ப்பான ஓங்காரமான குரல் தோழருடையதுதான் நிறைவுரை. அதற்கு பிறகு அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. எந்த ஒரு நிலையிலும் ராஜபாளையம் வரை வந்து தோழருடைய திருமணத்திற்கு ஒரு கால் கை இயங்க முடியாத நிலை, சுயமாக நடக்க முடியாத நிலை, அந்த நிலையில் இவ்வளவு தொலைதூரம் பயணித்து அவர் வருவதும் அங்கே அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்வதும் எனக்கு மிகப்பெரும் வியப்பாக இருக்கும். அவரை ஒப்படுகிற பொழுது ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இளையவர். எங்களை போன்றவர்களாலேயே இயங்குவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிற நேரத்தில் அவருடைய உள்ள உறுதி அவரை இயக்கியது. அவரை பொறுத்தவரை கடைசியாக சொன்னது, மனித உரிமை தளத்தில் அனைத்து இயக்கங்களையும் ஒன்று திரட்டியிருக்கிற இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு
நமக்கு பெரும் சவால். அவர் என்ன நினைத்திருப்பார் என்பதை நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் யூகிக்கிறேன். நமக்கு 1000 முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், தத்துவார்த்த போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் காவி பயங்கரவாதமும் ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கமும் இணைந்த ஒரு பாசிச அபாய இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அந்த ஒற்றை புள்ளியில் இந்த மண்ணுலகத்தை நேசிக்கிற அனைத்து ஜனநாயகத்திலும் ஒன்றிணைந்து அதை எதிர்கொள்வது மட்டுமே தோழருக்கு நாம் செய்கிற சரியான சிவப்பஞ்சலியாக இருக்கும் என்று கூறி தமிழக இருந்த பொழுது புரட்சிகர அரசியலோடு என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அந்த கட்டத்திலே தமிழகம் முழுவதும் நடந்த பல்வேறு பொதுக்கூட்ட நிகழ்வுகளில், குறிப்பாக சேலம் பகுதியில், சேலம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்களின் எழுச்சிமிகு உரையை பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த கட்டத்தில் தோழரோடு எனக்கு நெருக்கமான உறவு கிடையாது. அதற்கு பிறகு எனது திருமணத்தின் போது வாழ்த்துறை வழங்குவதற்காக சேலம் வந்திருந்தார். அப்பொழுது அவரோடு எனது உறவு கொஞ்சம் கூடுதலாக நெருக்கமானது. அதன் பின்பு 2007 பிறகுதான் அவருக்கும் எனக்குமான உறவு மிகவும் நெருங்கியதாக இருந்தது. அந்த சூழலில் தான் மாசில் எண்ணிய இயக்கங்கள் பிளவுபட்டு பல்வேறு குழுக்களாக சிதறந்து இருப்பதையும், அவ்வாறு இல்லாமல் ஒரு அகிலேந்திய கட்சியோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற வகையிலே என்னோடு அவர் பலமுறை பேசியிருக்கிறார். நானும் அவருடன் உரையாடி இருக்கிறோம். என்னுடைய கருத்தும் அதுவாகவே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்று அவர் மாநில செயலாளராக இருந்த இகாக மாலே கட்சியோடு என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அதற்கு தோழரும் ஒரு முக்கிய காரணம். அதே நேரத்திலே மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டு விட்டாலே தோழர்களுக்கு இடையிலும் இயக்கங்களுக்கு இடையிலும் அந்த முரண்பாடு என்பது ஒரு பகையாக பார்க்கப்படுகின்ற ஒரு கண்ணோட்டத்தை தவிர்த்து முரண்பாடுகளை கோலமையோடு விவாதித்து தீர்வு காணுகின்ற அந்த அணுகுமுறை அவசியம் என்பதை தோழர் அடிக்கடி வலியுறுத்தியிருக்கிறார். நானும் பலமுறை அவரோடு பல்வேறு விஷயங்களில் நெருக்கமாக விவாதம் நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த 2007 பிறகு அவரோடு எனக்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. தற்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கூட ஒருமுறை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் உயிருடன் இருக்கும் வரை இந்த எனது புரட்சிகர பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். அதே போல்தான் இன்றைக்கு அவர் தனது இறுதி மூச்சு வரை மார்சில் எண்ணிய இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயக புரட்சிக்காகவும் பாட்டாளி வர்க்க விடுதலைக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தோழர் இன்று நம்மிடையே இல்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் மேற்கொள்வதில்தான் அவருக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி
அத்தகைய பணியை நாம் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. ஏறத்தாழ 150 ஆண்டுகளாக தெரியும், நாங்கள்லாம் தொடக்கத்தில் திமுகவில் இருந்து 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மறுபடியும் இந்த ஆளுங்கட்சிகள் எப்படி பழைய பணக்காரர்களுக்கு சாதகமாகவே கட்சி சார்பில்லாமல் செயல்படுகின்றன என்பதை நடைமுறையில் பார்த்த பின்னால் இந்த புரட்சிகர இயக்கங்களையும் கவனத்தை திசை திருப்ப தொடங்கினோம். அப்பொழுது முதன்முதலில் சந்தித்து உரையாடுவதற்கு மதுரை தோழர் தங்கவேசாமி தோழர் ஈஸ்வரனிடம்தான் அழைத்து வந்தார். அதிலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நல்ல உறவை பேணி வருகின்றோம். அந்த காலத்திலே தோழர் தோழர் ஈஸ்வரனையும் மீண்டு பயணம் சுந்தரம் அவர்களையும் எல்லா அமைப்புகளும் புரட்சிகர குழுக்களும் தங்களுடைய அமைப்புக்குள் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பாடுபட்டன. அப்படி அவர்கள் இணங்கி போவதற்கு பட்சத்தில் அவர்களை பற்றி கொச்சையாக விமர்சனங்களை எழுதினார். முதலில் கூப்பிட்டு பார்ப்பது அவர்கள் தங்கள் அமைப்புக்கு விமர்சனம் இல்லாமல் வந்து சேராவிட்டால் இவர்கள் மீது அவதூறு சுமத்துவது என்று பத்திரிகைகள் எழுதுவது என்றும் அவைகள் செயல்பட்ட காலம்தான் உண்டு. அந்த அமைப்புகளை பற்றி வெளிப்படையாக இப்போது சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரியான நிலையிலும் கூட இவர்கள் உறுதியாக நின்று பணியாற்றியவர். தெலுங்கானா போராட்ட காலத்திற்கு பின்னால் அவர் இங்கே வந்த புரட்சியாளர்கள் அழித்தொழிப்பில் ஈடுபட்டு விட்டு தலைமறைவாக வரக்கூடியவர்கள் எல்லாரும் இங்கே வந்து செல்லக்கூடிய இடமாக பல தோழர்களும் குறிப்பிட்டிருப்பது போல ஒரு புரட்சியாளர்களின் வேடத்தாங்களாக சரணாலயமாக இவரது இல்லம் இருந்து வந்தது. அவருடைய துணைவியார் ரத்னா அவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் உணவளிக்கக்கூடியவராக, கையில் பணம் இல்லாவிட்டாலும் பக்கத்திலே கடைக்கு சென்று எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடியவராக, விருந்தப்பக்கூடியவராக இருந்தார்கள். அவருடைய மாமியார், அவருடைய மைத்துனர் பிவிஎஸ் அவர்கள் எல்லோரும் ஒரு புரட்சிகர குடும்பமாக இருந்தார்கள். அந்த மாதிரியெல்லாம் நம்மால் ஆக முடியவில்லை என்பது ஒரு வருத்தமான செயல். அவர் ஒரு வரலாற்று பெட்டகமாக திகழ்ந்தார். புரட்சி நச்சர்பாடி புரட்சியின் வரலாறு பற்றி பல நூல்கள் வந்திருக்கலாம். ஆனால் புரட்சியில் கலந்து கொண்டவர்களை பற்றிய செய்திகளை அறியக்கூடிய வகையில் இந்த சோதித்திரசியா புரட்சியில் இளைஞர்கள் என்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த தேசிய இன புரட்சி, பொதுவுடைமை புரட்சி ஆகியவற்றில் கலந்து கொண்டு உறுதியாகம் செய்தவர்கள், இன்னொருத்தவர்கள், குடும்பங்கள் சிதைக்கப்பட்ட தோழர்கள் ஆகியோருடைய தனிப்பட்ட வரலாறுகளை தொகுத்துச் செல்லக்கூடியவர்களாக அவரும் நீண்ட பயணம் சுந்தரம் அவர்களும் தான் இங்கே இருந்தார்கள். அதில் அவரிடம் பல முறை முயற்சி செய்தும் அந்த முழுமையாக தொகுக்க முடியவில்லை. தோழர் நடராஜன் அவர்கள் அவரை வைத்து ஒரு நேர்முகம் கண்டிருக்கிறார் என்பது ஒரு ஆறுதலான செயல். அவர்களுடைய மறைவு புரட்சிகர இயக்கத்திற்கு, பொதுவாக புரட்சியை நேசித்து முதன் முதலில் அமைப்புகளில் சேர வருபவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அந்த தோழர் இறந்தது நமக்கெல்லாம் பேரிழப்பாகும். அவருக்கு நமது சகஞ்சலி செவ்வணக்கத்தையும் சென்று அவருக்கு உரை அளிப்போம். நன்றி. கோவை ஈஸ்வரன் அவர்கள் 1986 தொடங்கி அறிமுகம் இருந்தாலும் கூட நான் சிறை சென்றதற்கு முன்பாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் தொடங்கிய மனித உரிமை இயக்கம், அதோடு தொடர்புடைய நிலையில் தானாமலைக்க தோழர்களோடு சில நடைமுறை முரண்பாடு வந்த சூழலில் தோழர் அவர்கள் அவராக ஒரு முன் வந்து அமைப்புகளை அழைத்து விரிவாக பேசிய இந்த நடைமுறை நிகழ்வை எண்ணி பார்க்கிறோம். அது ஒரு ரொம்ப ஆழமான அமைப்புகளுக்கிடையில் எப்படியாக தோழமையாக பழக வேண்டும் என்பதை கற்பித்த ஒரு படிப்பனையாக இருந்தது. அந்த நடைமுறையை நாங்கள் பல வகையிலே நாங்கள் அமைப்புகளுக்குள்ளார் நிறைய பேசி
அவருடைய அணுகுமுறை குறித்து வியப்படைந்திருக்கிறோம். அரசியல் அளவில் சில மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இருந்தாலும் கூட தோழர்கள் நடுவில் நாம் எப்படியாக பழக வேண்டும், எப்படியாக அரசியலை விவாதிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு விரிந்த படிப்பினையை அவருடைய அணுகுமுறை கொடுத்தது. அதன் பிறகு நான் சிறையிலிருந்து வந்ததன் பிறகு தோழர் தமிழரசன் குறித்தும் தமிழ் தேச விடுதலை தொடர்பான ஒரு தொகுப்பு நூலை உருவாக்கம் செய்த பொழுது அந்த நூலுக்காக நீங்கள் ஒரு அணிந்துரை கொடுக்க வேண்டும் என்று அவரிடையே வந்து பேசியிருக்கிறேன். அந்த நூலை முழுமையாக படித்தார். நான் திறனாய்வோடு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னார். தாராளமாக நாங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறோம் என்பது குறித்து பேசிய பிறகு, ஆனால் ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய அழுத்தமான பணிகளுக்கு இடையில் ஒரு விரிவான கட்டுரையை கொடுத்தார். ஒரு ஆழமான கட்டுரை அது. அந்த கட்டுரை அந்த நூலில் பதிவாகியிருக்கிறது. அது வேறுபட்ட அரசியலில் வேறுபட்ட சில கருத்தோட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கட்டுரை ஒரு அழுத்தமான செய்தியாகவும் நாம் புரட்சிகர இயக்கங்கள் செயல்பாட்டில் ஒரு சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, புரட்சிகர சமூக மாற்றத்தை விரும்புகிற நமக்கெல்லாம் ஒரு பெரும் படிப்பினையாக இருக்கக்கூடிய கட்டுரை அது. அதனால் அவருடைய பேர் உழைப்புக்கு முன்பாக பல படிப்பினைகளை நாம் மேற்கொண்டு அவரை தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கான புரட்சிகர இயக்கங்களுக்கான ஒரு செழுமையான வழித்தடமாக இருக்க முடியும். அத்தகைய வழித்தடத்திலே தொடர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும். தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல் ஒரு அழுத்தமான எதிரியினுடைய ஆதிக்க வெளிப்பிடித்த ஒரு கொடுமையான சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நாம் எதிர்கொள்வது என்று சொன்னால் தனித்த அமைப்புகளை வலுவாக கட்டி பேரெழுச்சியாக எழுச்சி கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு மட்டும் நின்று விடாமல் நமக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து நாம் ஒருங்கிணைந்த ஒரு முன்னணியை கட்டாயம் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒருங்கிணைந்த பணிக்கான செயல்பாடுதான் எதிரியை வீழ்த்த முடியும். நமக்கு இடைப்பட்ட ஒரு இணைவுக்கான முன்னணி கட்டாய தேவைக்குரியது என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சில வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் விரிவாக கலந்து பேசுகிற அடிப்படையிலும் செயல்படுகிற அளவிலும் அந்த முன்னணி கட்டப்பட வேண்டும். அதை தோழருடைய இந்த நினைவு சூழலில் அவருடைய கொள்கை நடைமுறைகளை படிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழலில் நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அது உண்மையான வீர வணக்கமாக இருக்கும் என்று கூறி வந்திருக்கிறார். மனிதன் ஆரம்பிக்கிறது எங்க வீட்டில தான் மங்கை ஸ்ட்ரீட்ல புக்ஸ் எல்லாம் சேலுக்கு வரும். ஜனங்க நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அது ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர்ல இருந்தோம். அடிக்கடி வரச்ச சார் வருவார், இன்ஃப்ளூன்சர் வருவார், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இப்போவும் ஜஸ்ட் இது லாஸ்ட் இயர் டிசம்பரும் வந்து இவங்க மீட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பிவிபி சாரும் தெரியும், அஜிதாவோட ஃபாதர், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். இன்னும் நான் என்ன சார், எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஈஸ்வரன் சார், ரத்னா, தென் பிவிஎஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக வீட்டுக்கு வருவாங்க. நைட்டெல்லாம் பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க. பேசிட்டு நாங்களும் காலேஜில் வந்து கேட்போம் என்ன பேசுகிறாங்கன்னு. அப்படியே ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் இதாக க்ளோஸ் ஆகலை. மெசேஜி கொஞ்சம் நாம் வந்து டச் விட்டு ஈஸ்வரன் சார் கிட்டேருந்து டச் விட்டு போச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு இப்போ கூட அம்மா நான் வரேன், என்னால் முடிஞ்சிருந்தா நான் வந்திருக்கேன். அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னா வீல் சேர்ல தான் கூட்டிகிட்டு வரணும், நாங்கள் காரை வச்சு கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நம்ம இருக்காங்க. அம்மா தாத்தால கூட சொன்னாங்க, நான் ஈஸ்வரன் கல்யாணத்துக்கெல்லாம் போனேப்போ நான் என்னால் முடிஞ்சிருந்தா நேராக இப்போ கிளம்பி போயிருப்பேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அம்மா.
என்னால முடிஞ்சிருக்கு நானும் பக்கத்துல மகேஸ்வரி வாஞ்சலியம் செலுத்திக் கொண்டு ஒரு குறுகிய உரை ஆற்றுகிறேன். முதலாளித்துவத்தினுடைய கோர முகம் 18th century என்ன வகையான அமைப்பில் இருந்ததோ அதே வகையான முதலாளித்துவத்தினுடைய கோரத்தன்மை இன்று எழுச்சி பெற்று வெறிகொண்டு அலைகின்ற ஒரு சமூக காலகட்டத்தில் தான் மார்க்சிய லெனினியத்தின் ஆழமான அரசியல் புரிதல் கொண்ட ஒரு தோழருடைய இழப்பு என்பது இளம் தலைமுறைக்கும் அடுத்தடுத்து காலங்களில் வருகின்ற மார்க்சிய லெனினியத்தின் வழியாக தேசிய விடுதலையாக இருக்கட்டும், மார்க்சிய லெனினியத்தின் வழியாக நாட்டினுடைய சர்வதேச அளவில் நிகழ்த்தப்பட வேண்டிய உரையாடலாகட்டும் மீண்டும் புத்துயிர்ப்பு பெற வேண்டிய காலகட்டத்தில் தோழருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். என்று சொன்னால் இந்த வெளியத்தை புரிந்து கொள்வது, மார்க்சியத்தை புரிந்து கொள்வது, மாவோ சிந்தனைகளை புரிந்து கொள்வது, பல்வேறு திரிபுகளாக வரக்கூடிய த பிராங்க்ஃபர்ட் மார்க்சியம், பல்வேறு என்ஜிஓ வகைப்பட்ட கிராம்சி போன்றவர்களை ஆழமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்வதற்கு அடுத்த தலைமுறை சார்ந்த புத்தகங்களை நம்பிதான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய புலம்போற்று இயக்கத்தில் புலம்போற்று வழிவந்தவர்களை கண்டுணர்ந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் மேம்பதுரை இயக்கத்தின் சார்பாக அவருடைய தோழர்களாகவும் அவருடைய இயக்கம் சார்ந்த கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், தோழருடைய நூல்கள் உடனடியாக வர வேண்டும் அல்லது தோழர் பேசிய காணொலிகள் இருந்தாலும் உடனடியாக மக்கள் மன்றத்தில் வைப்பது என்பது அவருக்கு நாம் செலுத்துகின்ற வரலாற்று கடமையாக இருப்பதாக கருதுகின்றோம். என்று சொன்னால் இந்தியாவில் பாசிஸ்டுகள் இன்று மூர்க்கமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் தங்களுடைய மூலதன ஆதிக்கத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்கின்றவர்கள் அரசியல் பாடம் என்பது தவிர்க்க முடியாத தேவையாகவும் ஆழமான புரிதலுக்கு சமூகத்தை இட்டுச் செல்ல வேண்டிய கடமையும் இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம். இந்த சுருக்க உரையை நான் சொல்ல வேண்டியது இதோட இழப்பை நாங்கள் மே 17th இழப்பாக பார்க்கிறோம். ஏன்னா நேரடி தொடர்பு கிடையாது, எப்போதாவது கூட்டங்களில் சந்திக்கின்ற வாய்ப்பும் சில நேரங்களில் தனித்த முறையில் நேரடியாக தோழரோடு வந்து சந்தித்த வாய்ப்பை தவிர தோழரோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் சித்தாந்த அரசியலில் ஏற்படுகின்ற பிரிவுகளும் சித்தாந்த அரசியலில் ஏற்படுகின்ற விலகல்களும் மிக மோசமானதாக தமிழ்நாட்டில் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தருணத்தில் தோழருடைய இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகின்றோம். என்று சொன்னால் உலகில் உள்ள 162 நாடுகளும் இன்று அரசு வன்முறைக்கான முதலாளித்துவ வெளிக்கொண்ட நாடுகளாக உலக பொது வர்த்தகத்தில் இருக்கின்ற வேளையில் தோழருடைய இந்த இழப்பு, அவருடைய இந்த உறக்கம் என்பது மாபெரும் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். என்று சொன்னால் இன்று தொடர்ச்சியாக விவாதங்களில் பங்கேற்று மார்க்சிய லெனினியத்தை நடைமுறை அரசியலோடு பேசுகின்ற நபர்கள் இன்று குறைவு. ஒரு குறுக்கு ஒரு குறுங்குளவாதம் இன்றைய மார்க்சிய லெனினிய குழுக்களில் சொல்லக்கூடிய வகையில் தான் தனித்த தனித்த இயக்கங்களாக இருக்கிறதைய ஒரு பெரும் விவாதத்தை அரசியலை அற்ற சூழல் தான் அதிகமாக பத்திரிகை ஊடகங்களில் இருக்கிறது. இன்று வெகுஜன ஊடகங்களில் மார்க்சிய லெனினியம் குறித்தான ஆழமான கட்டுரைகள் இல்லை. ஆக அந்த சூழலில் இவருடைய இழப்பை மேற்பதனை இழக்கும் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்வது வருத்தத்தோடு இந்த இடத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த படிநிலையில் பயணம் செய்கின்ற பல்வேறு அடுக்குகளில் நாங்கள் முதல் அடுக்கில் இருப்பதாக தான் நம்புகிறோம். ஏனென்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வரலாற்று ரீதியில் ஆழமாகவும் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நம்புகின்ற அந்த சூழலில் இந்த இழப்பு பெரும் வருத்தத்திற்குரியது. ஆகவே தோழர்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தமிழ்நாடு அவர் இப்போ பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் உடனடியாக தோழருடைய நூல்களை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று பணிபோடு கேட்டுக்கொண்டு விடைபெறி நன்றி வணக்கம். இறப்பு என்பது அசல்வார இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு நூலகம் நேற்றோடு இறுதியாக மூடப்பட்டதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் என்னுடைய சொந்த ஒரு மிக நெருங்கிய நண்பரை நான் இழந்திருக்கிறேன். கடந்த ஒரு மாதமாக மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 2007 தோழரோடு மிக நெருக்கமான நட்பு வந்து எனக்கு எப்பயுமே உண்டு. வெறும் அரசியல் விஷயங்களில் மட்டுமல்ல, பல்வேறு சொந்த விஷயங்களிலிருந்து அதை தாண்டி
கதை பேசுவதிலிருந்து எல்லாமே வந்து எனக்கும் அவருக்குமான ஒரு உறவு வந்து எப்பயுமே இருந்துட்டு வந்தது. அவருடைய எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக வந்து ஒவ்வொரு முடிவுகளையும் அவர் குடும்பத்தில் எடுக்கிற முடிவுகளாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் எடுக்கிற முடிவுகளாக இருக்கட்டும் 2009 அப்புறம் அதிகமாக என்கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த எல்லா முக்கிய முடிவுகளையும் நான் அவரோட விவாதிச்சிருக்கிறேன், பகிர்ந்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் வேறு வேறு அமைப்புகளாக வேறு வேறு கட்சிகளாக செயல்பட்டாலும் கூட நான் எந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், அவரோட அதை பற்றி பேச போகிறேன், அவரோட கருத்து என்ன இருக்குது. அதே போல் அவர் எழுதக்கூடிய கட்டுரைகளை சில நேரங்களில் என்னோட விவாதிச்சிருக்கிறாரு, அதை பற்றி கொடுத்து முதல்ல நீங்கள் படித்து சொல்லுங்கள், அவங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறார். அப்படி ஒரு உறவு வந்து எனக்கும் தோழருக்குமான ஒரு உறவு இருந்துச்சு. அப்படியான ஒரு மிக நெருங்கிய நண்பரை நான் இழந்திருக்கிறேன். அது வந்து என்னால் வந்து எப்படி வந்து இருக்கு நிரம்ப முடியும் அப்படின்றது தெரியல. அது இல்லாமல் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நக்சல்வாரி இயக்கத்தினுடைய ஒரு நூலகம் மூடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் சரி, என்ன 67 அப்புறம் வந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீமை பற்றியும் நான் எனக்கு இம்மீடியட்டாக ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லி தகவல் தேவை, அந்த விஷயம் பற்றி பேசணும், விவாதிக்கணும், இருக்கா மாற்றுக்கிறது இருக்குன்னா இம்மீடியட்டாக முதல்ல எனக்கு நான் போகணும் அப்படின்றத வந்து இப்போட சோதிச்சுருவேன். நான் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், நீங்கள் எப்படி வந்து தமிழரசு கழகத்தில் வந்து எப்படி கம்யூனிஸ்டாக மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், மாப்போசி வந்து அவர் அந்த கதைகளை பற்றி நிறைய பேசியிருக்கான், அவர் வந்து சொல்லுவார் அப்போ வந்து திராவிட இயக்கத்திற்கும் தமிழரசு கழகத்துக்கும் நடந்த அரசியல் போராட்டத்தில் வந்து மாப்போசியால் இடிமுழக்கம் ஈஸ்வரன் என்று முழங்கப்பட்டவர், இவருடைய அடைமொழி வந்து இடிமுழக்கம் ஈஸ்வரன் என்று இவருக்கான அடைமொழியை வந்து மாப்போசி வந்து கொடுத்துருக்கிறார். அப்படி இருந்த நீங்க வந்து மாப்போசியாரோட மிக மிக பெரிய சிஷியனா இருந்த நீங்க எப்படி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு போது அவர் தான் சொன்னாரு, நான் வந்து ஒவ்வொரு திமுக வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து அண்ணாவோ கருணாநிதியோ வந்து வேற ஏதாவது தலைவர்களோ இன்னைக்கு வந்து ஒரு தெருவில் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து என்ன மாப்போசி வந்து அனுப்பி வைப்பாரு, அதுக்கு பதில் சொல்றதுக்கான கூட்டத்தை வந்து அடுத்த நாள் அதே தெருவில் வந்து தமிழரசு கழகம் சார்பாக நடக்கும், அது போய் பதில் சொல்றது நானா இருப்பேன். இப்படி வந்து ஒரு கருத்து போரை ஒரு இதை வந்து நாங்கள் வந்து சண்டையை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அப்படி இருந்து நீங்க எப்படி வந்து கம்யூனிஸ்டா மாறுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரு, எனக்கு நான் தலைவராக நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்போசி திடீர்னு வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது வந்து கூட்டத்தில் சொன்னாரு, என்னுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு வந்து ஒரு முறை பேசும்போது சொன்னாரு, நம்ம எல்லாம் பெரிய தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்க மாப்போசி நமக்கெல்லாம் அவரு நம்ம தலைவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல ஸ்டாலினை படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டாலினுடைய தேசியம் குறித்த புத்தகத்தை வந்து முதல்ல வந்து மாப்போசி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முழுமையான கம்யூனிஸ்டா மாறினேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் ஒரு மிக நீண்ட பயணம், ஒரு தமிழரசு கழகத்திலிருந்து கம்யூனிஸ்டான மாறி குறிப்பாக அவர் வந்து சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த காலகட்டத்திலேயே அவர் நேரடியாக இந்திய சீன போர் நடக்குது, இந்திய சீன போரில் இந்திய துரோகி என்ற பட்டத்தோடு அவர் சீனாவை ஆதரித்து அந்த போர்ல வந்து இந்தியாவினுடைய விரிவாதிக்க போரை எதிர்த்து வந்து அவர் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அதனால வந்து பெரும் உடன்பாட்டுக்குள்ளாகி அந்த நேரத்துல தான் வந்து அவர் வந்து தோழர் கோவைஸ்வரர் தோழர் அப்புவோடு சேர்ந்து முதல்ல வந்து தீக்கதிர் பத்திரிகையில வந்து அவர் பணிபுரிய ஆரம்பிச்சிருக்கிறார். முதல்ல முதல் ஆசிரியர் குழு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் துவங்கியிருக்கிறாங்க அந்த ஆசிரியர் குழு, தோழர் அப்புவோடு சேர்ந்து அவர் வந்து துவங்கிய அந்த தீக்கதிர் பத்திரிகை முதல் திரிபுவனத்திற்கு எதிரான ஒரு சண்டையை துவக்கியவரை தமிழகத்தில் அந்த சண்டையை ஒரு கருத்து போரை பத்திரிகை துறையில் ஒரு தத்துவார்த்த துறையில் துவக்கியவர் அப்புவோடு இணைந்து துவக்கியவர் அந்த பழைய திரிபுவனத்துக்கு எதிராக அந்த போராட்டத்தை துவக்கியவர் தோழர் கோவை ஈஸ்வரர். அதற்கு முன்பு 64 67 63 துவங்கப்பட்ட தீக்கதிர் அதற்கு பின்பு நவீன திரிபுவனமாக வந்த சிபிஎம்க்கு எதிராகவும் அந்த போராட்டத்திலும் திரிவாதத்துக்கான போராட்டத்திலும் தோழர் கோவைஸ்வரனுடைய பங்கு மிக முக்கியமானது. முதல்ல அவர் சந்தித்தது வந்து இங்கே இந்த இந்த வீடு வந்து ரொம்ப முக்கியமான இந்த இந்த இடம், இந்த இடம் வந்து எம்எல்ஏக்கத்தினுடைய ஒரு ஒரு தொட்டில், இது சாதாரண இடம் கிடையாது, எம்எல்ஏக்கத்தினுடைய தொட்டில் முதல்ல சார்பில் இருந்தார் வந்து காலூன்றிய இடம், நக்சல்வார இயக்கத்தை வேர்விட்டு நிலைத்து நிற்க செய்த ஒரு இடமாக இந்த இடம் வந்திருக்குது. அது வந்து தோழர் கோவைஸ்வரனுடைய மிக முக்கியமான பங்கு, அந்த பங்கை வந்து அவர் வந்து இங்க 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 துவங்கி வச்சாரு. அதுக்கு பின்பாடு இங்க பல்வேறு மரபுகளாக இங்க வந்து அது மாசிலைனா இருக்கட்டும் வள்ளிஃபார்மா இருக்கட்டும் கூட்டக்குழு வழியாக இருக்கட்டும் எந்த வழியாக இருந்தாலும் சிதறி போன தோழர்கள் பல்வேறு தோழர்கள் வந்து போன ஒரு வேடந்தாங்களாகவும் இந்த இடம் தான் இருந்திருக்கு. இப்படியான பல்வேறு முகாம்கள் வந்து பல்வேறு எம்எல்ஏக்கத்தினுடைய சிறையுற்று போன பல்வேறு குழுக்கள் இருந்தும் எல்லா தோழருடைய ஒரு நட்பையும் அதை ஐக்கியப்படுத்துறதுக்கான ஒரு ஆவலையும் உள்ளுக்குள்ள எப்பயுமே ஒரு 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 புரட்சிகர நெருப்பை வந்து அவர் வந்து அடைகாத்துட்டு இருந்தார், கடைசி வரையும் அடைகாத்துட்டு இருந்தார்.
அது வந்து மிக முக்கியமான கனவுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு வந்து நம்ம வந்து அஞ்சலி செலுத்துறது அப்படின்றது அந்த தோழருடைய கனவை கனவாக்க அவர் கண்ட அந்த சோசியலிச சமூகத்தை படைப்பதற்காக நான் முன்னேறி சொல்வோம், அதற்கான எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நாம் முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, என்னுடைய நண்பரும் தமிழகத்தினுடைய நக்சல்வாரி இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பிரிவுவாதத்துக்கான அனைத்து போராட்டங்கள் முன்னின்ற ஒரு கோவை ஈஸ்வரனும் இங்கே நம்முடைய தமிழகத்துடைய இந்த நூலகம் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதை வந்து இந்த அவருடைய கனவுகளை நனவாக்குவதற்காக நாம் ஒன்றிணைவோம், போராடுவோம், முன்னேறி சொல்வோம் என்று கூறி இந்த இடத்துல தோழருக்கு வந்து என்னுடைய சிறுவணக்கங்களை சிபிஎம்மும் காங்கிரஸோடும் கம்யூனிஸ்டுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு தியாக போராட்டத்தை நடத்தினார்கள். அதன் பிறகு சுதந்திரம் படைத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்காரர்களோடு போராடிய வேண்டிய ஒரு சூழல், அப்பொழுதும் பிறந்த வேண்டிய ஒரு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக 1966-67 கம்யூனிஸ்டுடைய தத்துவார்த்த நிலைகளில் உச்சகட்டமாக நக்சல்வாதி இயக்கத்தை நக்சல்வாதி கிராமத்திலே ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியாவெங்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்தது, கிளர்ச்சி வெடித்தது. அதனுடைய தமிழக தோழர்களிலே அதை கவி பற்றி தமிழகத்திலே பரப்பிய தோழர்களிலே முன்னணி தோழர்களாக இருந்தவர்கள் தோழர் கோதண்டராமன், அப்போர் தோழர் ஈஸ்வரன், என்னுடைய தந்தையார் தோழர் கலிபெருமாள், இப்படி முன்னணி தோழர்கள், உடனடியில் பணியாற்றிய தோழர்களும் நிறைய எண்ணற்ற தோழர்கள். இவருடைய தியாகங்களை குறைத்து மதிப்பிட முடியாது. பல்வேறு குழுக்களாக தெரியாத நிலையிலும் தெரிந்த நிலையிலும் அவருடைய தியாகங்கள் எண்ணற்ற, வீடு கட்ட முடியாதவை. தர்மபுரியிலே ஒரு 14-15 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு தங்களுடைய இன்னுவரை பலி கொடுத்தார்கள். கடலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டங்களிலே நீர்வேலி, பெண்ணாடம், சிதம்பரம் போன்ற பகுதிகளிலே இளைஞர்களும் விவசாயிகளும் என்னுடைய தந்தையாருடைய தலைமையிலே இணைந்து அங்கு அடிப்படைய புரட்சிகர வேலைகளை அங்கே செய்தார்கள். இப்படி செய்கிற காலகட்டத்திலே பலர் குடும்பம் குடும்பமாக இதிலே சமூக பணிகளை, தியாகங்களை புரட்சிகர இயக்கத்திற்காக அப்பொழுது செய்தார்கள். அதிலே தோழர் ஈஸ்வரனுடைய அவருடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு ஒரு அளப்பரியல். தோழர் முன்னால் பேசியவர் ஒருவர் சொன்னார், நான் பதிவிழைப்பேன், இது ஒரு வேடம் தாங்கள் புரட்சிகர அமைப்புகளுக்கும் தோழர்களுக்கும் இது ஒரு வேடம் தாங்கள் சரணாலயம் என்று நான் பதிவு செய்திருக்கேன். என்னோட ஒத்த கருத்தாக அவரும் அதை மீண்டும் பதிவு செய்தார். நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆனான குடும்பம் அந்த காலகட்டத்திலே 1969-70 அங்கே பெண்ணாடத்தில் இழந்த அந்த கிளர்ச்சியின் காரணமாக 1971-72 மிக கடுமையாக எங்களுடைய குடும்பத்தையும் கிராமத்தையும் இந்த ஆளுமர்க்கம் ஒழுங்குமுறை செய்தது, குடும்பத்தோடு எங்களை சிறைப்படுத்தியது. அன்றைக்கு இன்றைக்கு எப்படி 70 விடுதலைக்காக இன்றைக்கு பத்திரிகையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு போராடுகிறார்களோ அதே போன்று எங்களுடைய குடும்பத்துக்காகவும் தமிழ்நாட்டிலே பத்திரிகையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் இணைந்து போராடினார்கள், ஆதரவாக இருந்தார்கள். அதற்கு ஒரு மையத்தளமாக தோழர் ஈஸ்வரனுடைய இந்த இல்லம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 காலம் நான் இந்த இடத்திலேயே தங்கியிருக்கேன், வீட்டிலே தங்கியிருந்திருக்கேன். தோழர் ரத்னா அவர்களை அவர்களுக்கு நான் ஆதரவு, எனக்கு அவர்கள் ஆதரவு. அவர்களோட உடல்நிலை சரியில்லாத சொல்லி அவங்க அழைச்சி போவேன். பக்கத்திலே தோழர் பாலதண்டாயத்தினுடைய மகள் அஜித்தா இருந்தாங்க. எங்கள் பப்பாங்க தான் அதிகமாக அழைச்சி போவோம், மருத்துவமனைக்கு அவங்க அழைச்சி போவது வந்து அவர்களை நான் அழைச்சி போவோம். என்ன வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா, என்ன அவங்க எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்படி வந்து குடும்பமா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் தங்கி போய் என்னுடைய தாயார் அதுக்கு முன்பாக வந்தாங்கன்னா இங்கே தான் தங்குவாங்க. இங்கே ஆர்கே சுவாமியார் அம்பத்தூர்ல இருந்து தோழர்,
இப்படி வந்து பல இடங்கள்ல இங்க வந்து எங்களுடைய பாதுகாப்பா எங்களுடைய விடுதலைக்கு பாதுகாப்பா நாங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்க வந்து அதை எடுத்து அதை ஜனநாயகத்தையும் மற்றவர்களையும் கொண்டுட்டு போய் அதுக்காக போராடக்கூடிய ஒரு களமா தோழருடைய இல்லம் இருந்தது. தோழர் அதே மாதிரி அவரு ஒரு இன்றைக்கு ஒரு பிரிவருடைய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அப்படி யாருமே பார்க்க மாட்டாங்க. நானும் அப்படி பார்க்குறேன். நானும் அப்படி இல்லை. ஒரு ஒரு இடதுசாரி தோழர்கள் மத்தியில் பல்வேறு சிறு சிறு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சில கூர்மையாக வந்து விவாதிப்பாங்க. அதை நானும் பார்க்க மாட்டேன். தோழர் பார்ப்பாரு, ஆனால் அவரை எந்த பிரிவிலுமே இணைச்சி யாருமே பார்க்க மாட்டேன். அவரும் அதை பார்க்க மாட்டேன். அத்துணை பிரிவுகள் இருக்கக்கூடிய தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் எப்பவுமே தமிழ் தோழர் பேசினேன். என்ன அவர் கேள்விப்பட்டு பேசணுங்கிற உண்மை. இதை போய் என்னத்தை அதாவது நேரடியான பயிற்சி தொடர்புடையவர்களும் தொடர்பு அல்லாதவர்களும் அவருடைய பங்களிப்பை நல்லா தெரிஞ்சவங்க யாருடைய மனதையும் அதை அதாவது நோகடிக்காமலே அந்தளுடைய கருத்து அதை வாதிடக்கூடிய தன்மை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அவருடைய ஆற்றல் அவருடைய எழுத்து பணியாகட்டும் அவருடைய பேச்சு பணியாகட்டும் அது வந்து சொல்ல முடியாது. அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறந்த தோழர். அந்த குடும்பமும் அது மாதிரி அவங்களுடைய அந்த அந்த குடும்பத்தில் நான் ஒரு பிள்ளை மாதிரி தான் அவ்வளவு பாசமாக அந்த குடும்பமே எங்களை சிறந்தது. தோழர் ரத்னா அவர்களுடைய பாசமான அணுகுமுறை என்ன பார்த்தீங்கன்னா சகோதரியா இருந்து தேசத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதா நான் பாருங்க. அவங்க கடைசி வரலையும் வரக்கூடிய தோழர்களுக்கு ஒரு தூண்டு செய்வதே ஒரு தேவையா என்னுடைய தயாரிப்பு வந்து இருந்தாங்க. அதனால் அவருடைய அந்த பங்களிப்பு என்பது குடும்ப ரீதியாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக இருக்கட்டும் தோழருடைய அந்த பங்களிப்பு அந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பு நம்முடைய தோழர்கள் அத்தனை பேருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் காலம் புதிய புதியவர்களை அறிமுகப்படுத்துகிறது அடுத்ததில் அறிமுகப்படுத்துகிறது வந்திருக்கக்கூடிய தோழர்களில் பெரும்பகையான தோழர்கள் அதே மாதிரி தான் அந்த தோழர் பணியில் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தோட அவங்க ஒரு சமூகம் பணி செய்யணும் குடும்பத்தோட செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கு வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி புதிய 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 அமைப்புகளில் புதிய புதிய பெயர்களில் அவங்க வந்து இதை மாதிரி இதை தொண்டு செய்வதற்கும் தியாகம் செய்வதற்கும் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களில் தோழருடைய குடும்பமும் அவரும் அவருடைய இறப்புக்கையானது வீர வணக்கத்தை என்னுடைய இரங்கலை தெரிவித்து ஏராளமான அளவில் பிளவுபட்டு நிற்கின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இது ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல தோழர்கள் பல புதிய அமைப்புகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். மார்க்சிய லெனினியம் என்பது பொதுவானது என்பதால் அங்கே 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் விவாதம் என்ற முறையில் புரட்சிகர இயக்கங்களுக்குள் ஒரு நீண்ட நெடிய ஆழமான விவாதத்தை உண்டாக்க வேண்டும் என்ற பெரு விருப்பம் தோழர் கோவை ஈஸ்வரர்களுக்கு அவர்களுக்கு இருந்தது. அதற்கு நல்ல உதாரணம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தத்துவத்தை நான் எடுத்து வருவதாக பல தோழர்கள் என்னை எதிர்த்து முரண்பட்டு பகையாகி நிற்கின்ற வேளையிலும் கூட தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்கள் நிதானமாக பொறுமையாக அதனை எதிர்கொண்டு நீண்ட காலமாக 27 வருடங்கள் ஏறத்தாழ 30 வருடங்கள் என்னுடைய உறவை அவர் நீடித்து வந்திருப்பது என்பது அவருடைய பொறுமைக்கு ஒரு சாட்சி. அது அனைவரும் அறிவார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பே நான் காணாமல் போக வேண்டி இருப்பவன் யார் என்று என்னை இப்பொழுது நீங்கள் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்கள்தான். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்தில் நின்றிருக்க முடியாது. எல்லாரும் யார்கிட்ட போனாலும் சரி கெட்டவுட் தான் முன்னாடி வரும். நீ போயிடு, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, போயிடு போயிட்டு வாங்க
ஆனா இவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க விவாதிக்கிறீங்க, அது தப்பு தான் எனக்கு தெரியுது. ஆனா அவங்க விவாத உரிமையை நான் பறிக்க மாட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் உங்களை எதிர்த்து நான் போராடுவேன். அதுதான் ஒரு ஜனநாயக போராளியுடைய லட்சணமா நான் பாக்குறேன். இதை மற்ற தோழர்களும் பின்பற்றணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை திருவிவாதம் நீங்க சொன்னாலும் சரி, வேற ஏதாவது சதி ஆலோசனை முயற்சி நீங்க சொன்னாலும் சரி, இது ஒரு ஜனநாயகவாதியினுடைய ஒரு நடைமுறை நிரூபணமா இருக்குது, அவருடைய பெரும் விருப்பமா இருக்குது. ஏன்னா எதுவுமே முடிஞ்சிருச்சுன்றது அது இயற்கவியலும் கிடையாது. மார்சியம் நம்ம கற்றுத்தந்திருக்கிறதெல்லாம் இடைவிடாது போராடு, இடைவிடாது விவாதிச்சிரு, எதையும் நீ சந்தேகி, அந்த விஷயங்களை தான் நமக்கு சொல்லி தந்திருக்குது. இதை குழப்பம்னு நம்ம பேசுறது நியாயம் கிடையாது. அதை நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எங்களுடைய நாங்கள் நடத்துகிற அத்தனை கூட்டங்கள் நீங்க பெரும்பாலும் முதல்ல நாங்கள் போடுறது தோழர் கோவீஸ்வரன் பேரை தான் போடுவோம். நாங்கள் புரட்சியர மக்கள் பாசல் ஒரு இடத்துல ஒரு அறை கூட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னா, அங்க முதல்ல அங்க பேர் யாருடைய பேர் இருக்கும்னா தோழர் கோவீஸ்வரன் பேர் தான் இருக்கும். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அந்த கூட்டங்களில் அவர் பங்கெடுத்தா தான் அவருக்காகத்தான் நாலு பேர் வருவாங்க. ஓ, முக்கியமான முன்னோடி தோழர் பேசுறாரு, அவரு காவல்துறை எதிர்த்து பேசுவாரு, போய் என்னன்னு கேட்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். அப்படி நீண்ட நெடிய விவாதத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு எனக்கு அவருக்கும் மலைக்கும் அடுவுக்குமான ஒரு தூரமாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கும் எனக்கும் மலைக்கும் அடுவுக்குமான ஒரு தூரமாக இருந்தாலும் சரி, அந்த நட்பை கடைசி வரைக்கும் பேணி பாதுகாத்தாரு. அதனால தான் அவருக்கு உடல்நலம் இல்லைன்னா நான் எப்போ ஓடோடி வந்துடுவேன். அது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறு தொலைபேசி வந்தால் கூட சரி, ஓடியாந்துடுவேன். எங்கள் குடும்பத்தூடிய பேசாற்றல் மிக்க தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்கள் தனது குரலோசையை நிறுத்தி அமைதி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுடைய என்னுடைய நினைவாக ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 1982 ஆர்வியல் இயக்கம் வீடு ஒன்று இயங்கிய காலகட்டத்திலே நான் ஐடிஐ படித்துவிட்டு இயக்கத்துக்கு வந்த நேரம். அப்போது தென்னார்காடு மாவட்டத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு கூட்டங்களுக்கு தோழர் வந்து பேசுவார். அந்த தோழருடைய சிறப்புரைங்கிறது அவ்வளவு ஈர்ப்பாகவும் எழுச்சியாகவும் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட தோழர்கள் இங்கே இன்னும் பலரும் இங்கே சுட்டிக்காட்டிய ஒரு விஷயத்தை நானும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, இந்த இடதுசாரி முகாமிலே அல்லது கம்யூனிஸ்ட் புரட்சியாளர்கள் முகாமிலே, அதாவது ஒரு தோழர் இறந்துவிட்டார் என்று சொன்னால் அந்த நிகழ்வுக்கு எல்லா தரப்பு பிரிவினரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது தோழர் கோவை ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். நான் பார்த்தேன், அதாவது ஒரு பிரிவினருக்கு இசைவான அந்த தோழர்கள் மட்டும்தான் அதில் அதிகமாக போவாங்க, மற்றவர்கள் அதிகமாக அதில் பங்கேற்கிறது இருக்காது. அல்லது இன்னொரு தரப்பை பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த தரப்பில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது எல்லா தரப்பும் எந்த தரப்பும் பாக்கி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புரட்சியாளர்களும் ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் யாரெல்லாம் நாம் அடையாளப்படுத்துகிறோமோ அவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு தங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதற்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனது அனுபவத்தில் தோழர் கோவை ஈஸ்வரனுடைய நிகழ்வு மட்டும்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அதற்கு இன்னொரு காரணம் எனக்கு முன்னே பேசிய தோழர் கூட சொன்னார், அதாவது தான் எழுதிய நூலை மறுத்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அணிந்துரையை எழுதுவதற்கு அவரிடம் கொண்டாந்து கொடுத்தார் அந்த தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாருமே வந்து தன்னுடைய கருத்துக்கு எதிர் கருத்து உள்ளவர்கள் மட்டும் போய் நீங்க என்னுடைய நூலுக்கு அணிந்துரை எழுதி விடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அதற்கான தகுதியும் சிறப்பும் பெற்றவர் தோழர் ஈஸ்வரன் அவர்கள். இன்னும் சொல்ல போனால், அதாவது தன்னுடைய கருத்தோட்டங்களுக்கும் கண்ணோட்டங்களுக்கும் ஒரு மயிரளவு ஒருவர் வேறுபட்டிருந்தார்கள் கூட,
நீங்க அவரோட நட்பு பாராட்டுவது இன்றைய கட்டத்தில் நாம் அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்கள் எவ்வளவு கருத்து வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த கருத்து வித்தியாசத்தையே தெரியாத அளவுக்கு நட்பு பாராட்டக்கூடிய தோழமை பாராட்டக்கூடிய மிக உயர்ந்த ஜனநாயக பண்பை அவர் பெற்றிருந்தது. அது நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவருடைய அணுகுமுறையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை அவர் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கின்றார். அதனால்தான் அந்த அனைத்து தரப்பு பிரிவினரும் இங்கே வந்து பங்கேற்று இந்த நினைவஞ்சல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து எனது இரங்கலையை தொடர்ந்து செய்கிறேன். ஈஸ்வரன் அவர்களுக்கு எனது செவலக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். தோழரை எனக்கு 2004 முதல் இருந்து தெரியும். அப்போ நம்மளுடைய தோழர்கள் மாவோயிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே ஊத்தங்கர வழக்கில் வந்து கைதாகியிருந்தாங்க. அந்த வழக்கு நான் சார் என்னுடைய வழக்கு சீனியர் வழக்கறிஞர் சகர் சுபா அவர்களோடு நடத்தும்போது தோழரை வந்து நான் அடிக்கடி சந்திக்க வந்தேன். அப்பிருந்து தான் எனக்கு தோழரை பற்றி தெரியும். நான் என்னுடைய சீனியர் சங்கர சுப்பு அவர்கள் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தோழரை பற்றி. தோழர் 80களில் வந்து தேவாரம் வந்து நம்ம தோழர்களை எல்லாம் சுட்டு தள்ளிய போது தோழர்கள் தோழர்தான் நிறைய மனித உரிமை தளத்தில் வந்து தோழர்களுக்காக நிறைய செயல்பட்டார் தோழர் சுப்புவுடன் சேர்ந்து அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நம்ம அந்த கைதான தோழர்களுக்காக நிறைய முறை இவரை வந்து சந்திக்கும் போது அந்த நேரத்தில் வந்து நிறைய தோழர்கள் வந்து தன்னை நக்சலைட் அமைப்பில் இருக்கிறேன், நான் ஒரு நக்சல்வாரி அப்படி என்று சொல்வதை கூட நிறைய பேர் வந்து பயந்து இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலுமே தோழர் வந்து தன்னை ஒரு நக்சல்வாரி அப்படின்னு சொல்றத தான் தன்னுடைய பெருமையா வந்து இப்போ வரை அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம புரட்சிகர இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் வந்து 2 தோழர்கள் 3 தோழர்கள் அப்படி கூட பிரிஞ்சு போய் நிறைய இயக்கங்களை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தோழருடைய ஒரு இந்த வீடு என்பது ஒரு பெரிய ஆலமரம் தான். நிறைய நம்ம தோழர்கள்லாம் சொன்னது போல நக்சல்வாதி இயக்கத்தினுடைய பெரிய ஆலமரம் தான் இந்த வீடு. இங்க நிறைய தோழர்கள் மற்ற வேற வேற இயக்கத்தில் இருக்கிற அத்தனை தோழர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து இங்க சொல்லுவாங்க. அவங்கவுங்க அமைப்புக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து தோழரிடம் தான் பெற்று செல்வாங்க அப்படிங்கிறத நான் அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம தோழர்கள் வந்து சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுல இருந்து பல தோழர்கள் வந்து மாவோயிஸ்ட் இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு போனாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணாரு தோழர். அப்போ நடைபெற்ற விவாதங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து தோழர் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றினாரு. அவருடைய ஒரே ஒரு நான் நிறைய முறை அவர் கூட தொலைபேசியில் என் கூட பேசுவாரு. ஏதாவது தேவைன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சரி, தேவைன்னா அவருக்கான தேவைகள் இல்லை, தோழர்களுக்காக எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என் கூட பேசுவாரு. அப்பெல்லாம் அவருடைய ஒரே ஒரு வருத்தம் என்ன இருக்குன்னா நம்ம தோழர்கள் எல்லாருமே வந்து ஓரணி இல்லை ஒரு கருத்து இல்லை செயல்படணும் அப்படின்றதான் அவங்களுடைய விருப்பம். நாம வந்து கண்டிப்பா நம்ம தோழர்கள் இந்த இடதுசாரி சிந்தனையில் இருக்கிற புரட்சிகர அமைப்பில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் வந்து அவருக்கு நாம் இறுதி அஞ்சலி செலுத்தணும்னு சொன்னாக்கா நாம் எல்லாரும் வந்து ஒரே கருத்துல வந்து ஒரு இருக்கணும் இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாம் கட்சியை சேர்ந்த பேசினால் யாருக்கும் புரியாது என்று, மக்களுக்கு புரியாது என்று. ஆனால் தோழர் ஈஸ்வரன் மிக எளிமையாக பேசக்கூடியவர், புரட்சிகரமாக பேசக்கூடியவர். அதனால் என்ன செய்தோம் என்றால் நாங்கள் எங்களுக்கு வகுப்புகளை பேராசிரியர்கள் எடுப்பது, நாங்கள் ஒரு அடிப்படை வர்க்க பகுதியை சேர்ந்தவர். எங்கள் தோழர்களுக்கு இந்த பேராசிரியர்கள் எடுப்பது சுத்தமாக வேறு மொழி போன்றே இருக்கும், புரியாது. அதனால் நாங்கள் அப்பொழுது என்ன செய்தோம் என்றால் மாசம் மாசம் வகுப்புகள் நடக்கும். அந்த வகுப்புகளை தோழர் ஈஸ்வரன் தான் எடுக்கணும் அப்படின்றது என்பதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து தோழர் ஈஸ்வரனாலேயே எல்லா தலைப்புகளிலையும் வகுப்படுத்த வைத்தோம்.
அது போன்று மிக எளிமையாக உறவாடக்கூடியவர். அவர் வீட்டிலே எப்பொழுதும் தோழர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லாரும் மாறுபட்டு கூட இருப்பார்கள், மாறுபட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், மாறுபட்ட செயல்களுக்காக வந்திருப்பார்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் சந்திப்பார். இது முக்கியமானது. காரணம், அன்றைய மூத்த தோழர்களிடையே இல்லாத ஒரு நட்பு முரண்பாடை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தோழர் ஈஸ்வரனுக்கு மட்டுமே உண்டு, வேற யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லவே இல்லை. ஒரு நட்பு முரண்பாடை எல்லா தோழர்களுடன் ஒரு நட்பு ரீதியாக கையாள வேண்டிய விஷயத்தை அவர் ஒருவர் மட்டுமே இறக்கு வரை சிறப்பாக கையாண்டார். அதே சமயத்தில் சந்தர்ப்பமாக அவர் பேச மாட்டார், தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்வார். கருத்து மாறுபட்டிருந்தால் மாறுபட்டு இருக்குது என்று சொல்வார். அதுதான் அந்த முக்கியமான அம்சம். இதை நாம் அவரிடம் விட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். முரண்பாடுகளை வன்மமாக பார்ப்பது, முரண்பாடுகளை பகைத்தன்மையோடு பார்ப்பது, அது ஒரு நில உணவை சிந்தனை. முரண்பாடுகள் தான் ஜனநாயகம் என்று பார்ப்பது ஒரு முற்போக்கான சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனைக்கு சொந்தக்காரராக தோழர் ஈஸ்வரன் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இறுதி வரை 5 தலைமுறைகளை கடந்து ஒரு பொதுமையராக, ஒரு கம்யூனிஸ்டாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு இறந்தார். இறந்த தோழருக்கு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 2 விஷயங்களாக நான் சொல்வது. ஒன்று, நட்பு ரீதியாக எவ்வாறு நாம் கையாள்வது என்பதையும், இறுதி வரை இறக்கும் இறுதி வரை உறுதியாக எப்படி நாம் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பது என்பதும், 2 அம்சங்களும் நாம் தோழர் ஈஸ்வரனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று கூறி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வரலாற்றில் தமிழரசு காலகட்டத்தில் அவருடைய அரசு தொடங்கியது. அதிலிருந்து நக்சல் மாரியத்தை நோக்கி நகர்கிறார். தமிழகத்தில் அமைக்கப்பட்ட நசம்பாரி இயக்கத்தினுடைய குழுவிலே, முதல் குழுவிலே அவர் அங்கம் வகிக்கிறார். அப்படிப்பட்ட தோழர், நசம்பாரி இயக்கம் அழித்தொழிப்பு பாதையை மேற்கொண்டவுடன் அதிலே முரண்பட்டு தன்னுடைய இந்த பாதையிலே செல்ல முடியாத என்ற அடிப்படையில் கோபிச்சிப்பாளையம் ஒரு அவருடைய உறவினருடைய சிற்றுச்சாலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட நிலையிலே மீண்டும் அவரை இந்த நக்சல்வாதி இயக்கத்தினுடைய அரசியல் பணிகளிலே நீ ஈடுபட வேண்டும், வழியிலே 1000 பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து முன்னேறுவதுதான் சரியாக இருக்கும், எப்படி ஒதுங்கி இருப்பது சரியல்ல என்று அவரை மீண்டும் இந்த நக்சல்வாதி இயக்கத்திற்கு அழைத்து வந்தவர் நக்சல்வாதி இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் தோழர் ஏ.எம். கோதண்டராமன். அந்த கோதண்டராமனுடைய ஆற்றுப்படுத்தலிலே தான் ஒதுங்கியிருந்த தோழர் கோவீஸ்வரன் அவர்கள் மீண்டும் இங்கே வருகிறார். மனிதன் என்ற பத்திரிகை தோழனுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் மனிதன் பத்திரிகையை தொடங்குகிறது. தோழர் ஏ.கே.வுடைய வழிகாட்டுதல் ஆலோசனை, உனக்கு அந்த துறையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு வேணால் அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர் ஆற்றுப்படுத்துகிறார். அதன் அடிப்படையிலே மனிதன் பத்திரிகை தொடங்கப்படுகிறது. அதற்கு சிறப்பாசிரியராக சேர்ந்து மிக அற்புதமான கட்டுரைகளெல்லாம் வெளியிடுகிறார் தோழர் ஈஸ்வரன். அதே போது அந்த காலகட்டத்திலே மனிதன் பத்திரிகையே காவல்துறையினர் உளவாளி சக்திகளெல்லாம் இனங்கண்டு கொள்வதற்காக இந்த பத்திரிகையை திட்டமிட்டு காவல்துறை உளவாளி விபம் நடத்தப்படுகின்ற பிரச்சாரமெல்லாம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட அதையெல்லாம் முறியடித்து அந்த பத்திரிகையை மிக சிறப்பாக கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இந்த புரட்சியர இயக்கத்திலே
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் எண்ணா இளைஞர் கழகம் சமரன் கோவிலுடைய தேசிய பிரச்சனை, அதுவும் குறிப்பாக ஈழ தேசிய விடுதலை பிரச்சனையை முன்னிறுத்தி தமிழகத்தினுடைய பட்டியலொட்டி எல்லாம் ஒரு பிரச்சார பிரங்கியாக முழங்கியவர் தான் கோவையீஸ்வரர். தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலே, மதுரை, பெருந்துறை, சேலம், தருமபுரி, இப்படி பல்வேறு மாவட்ட பகுதிகளிலே எங்கள் இயக்கம் ஏற்பாடு செய்த கூட்டங்களிலே ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீர உரை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான தோழர் தான் கோவை ஈஸ்வரன். அதே போல புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் பங்கெடுத்ததோடு செந்தாரக என்ற பத்திரிகையிலே தன்னுடைய அற்புதமான நிலைப்பாடுகளை எல்லாம் அமைப்பினுடைய வழிகாட்டிலிருந்து எழுதி மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றியவர் தான் தோழர் கோவையீஸ்வரர். அதுபோது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான நடைமுறைப்படுகிறது பிரச்சார தேர்வியாக மாசேதனை அரசியலை, குறிப்பாக மக்கள் மீது அரசியலை முன்னெடுத்து சென்றவர் அற்புதமான அந்த தோழர். அவருடைய பணி சால சிறந்தது, மிக அற்புதமான பணியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த தோழர். 90களிலே உலகளவிலே தோன்றிய அந்த சோவியத் வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட உலகம் முழுவதும் ஏற்பட்ட புரட்சியரைகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவு, அதனுடைய தாக்கம், அந்த தாக்கத்தின் விளைவாக எங்கள் அமைப்பிலும் சில உரசல்கள், பிரச்சனைகள், கருத்திரியான மோதல்கள் முடிவெடுக்கிறது. ஒரு சிறு கும்பல் மார்க்சியத்துக்கு விரோதமான நிலை எடுத்து அந்த பண்பாட்டு இயக்கத்தை உடைத்துக் கொண்டு வெளியே செல்கிறார்கள். அமாசியர்களாக, அந்தோனி அமாசியர்களாக செல்கிறார்கள். அப்படிப்பட்ட சக்திகளோடு தோழர் கராரான நிலை எடுக்க தவறியதுதான் எங்களுக்கு வருத்தம். ஒரு தாராளவாத அணுகுமுறையோடு அவர்களை அணுகியதும் அதில் தராளமான நிலையெடுக்காததன் விளைவாக அந்த நிகழ்வு போக்கிலே 90கள் வரையிலும் இந்த லட்சியத்தை ஏந்தி செயல்பட்ட அந்த தோழர் 90களுக்கு பிறகு அவருடைய அரசியல் சிந்தனைகளிலே விலகல் போக்கு தலைவிக்கியது. ஒரு புரட்சிகர இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பதிலாக புரட்சிகர இயக்கங்களில் இருந்து வெளியேறி உதிரிகளாக இருந்தவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கு முயற்சி எடுத்தார். பல்வேறு இயக்கங்கள் ஒன்றுவிட வேண்டும் என்ற தேவை இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு இயக்கத்திலிருந்தும் அதற்கான முயற்சி செய்வதற்கு பதிலாக வெளியேறி உதிரிகளாக இருந்தவர்களெல்லாம் அவர் ஒன்றிணைக்க முயற்சி செய்தது. அவரே எழுதியிருக்கார், நான் பரம்பரை கூடினோம், எங்களுக்கு ஒற்றுமையே வரவில்லை என்று அவரே ஒரு பத்திரிகையில பேச்சு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த வெளியேறவெல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சி பண்ணாரு. அதன் விளைவு என்னன்னு சொன்னா, அவர் எந்த லட்சியத்தில் உறுதியாக நின்றாரோ, 90கள் வரைக்கும் உறுதியாக நின்றாரோ, அதற்கு பிறகு அவர் விலகி போனது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா தோழரை பற்றி மறைந்து விட்டார் என்பதற்காக அவருடைய சாதனைகளையும் அதே நேரத்தில் அவர் இருக்கிற விலகல் பொருட்களையும் குறிப்பிட்டு காட்டுவது என்பது புலசேரி கடமை என்ற அடிப்படையிலே இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதை இந்த பிரச்சனை போக்குகளெல்லாம் புரிந்து கொண்டு உள்ளபடியே அனைத்து புரட்சிகர சக்திகளும் ஏற்கனவே முன்னர் பேசிய தோழர் குறிப்பிட்டது போல இந்த சமூக கட்டமைப்பிலே இன்றைக்கு பாசிசம் தலையெடுத்து ஒரு கடுமையான அடக்குமுறையாட்சி நடந்து கொண்டிருக்கிற சூழலில் ஒரு சரியான நிலைப்பாடு முழக்கங்கள் வரையறுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அனைத்து சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் புரட்சிகர சக்திகளும் ஒன்றிணைய வேண்டிய தேவை நம் முன்னால் இருக்கிறது. அதிலே நாங்கள் எண்முனை அளவு கூட மாறுபடுகிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கிடையில கருத்து வேறுபாடுகளை கலைந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தைகளோ அல்லது விவாதங்களோ
ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த உடனடியாக இந்த எதிர்ப்பு பாசத்துக்கு எதிரான போராட்டத்தில் நான் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு பக்கம் பொது மேடையிலே நாம் ஒன்றுபட்டு செயல்படுவதும் கருத்து வழிபாடுகளை கலந்து கொள்வதற்கான சித்தாந்த வாதங்களை தொடர்வதும் என்ற அடிப்படையிலே நாம் ஒன்றுபட முயற்சிப்போம். அதுக்கு சரியான சுமூகமான அணுகுமுறைகளை கையாளுவோம். விமர்சனங்களை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. விமர்சனத்தை முன்வைத்து போராட்டம் நடத்தி தான் உங்களோட முடியும் என்ற நிலையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தோழர் ஈஸ்வரன் சொன்ன கருதியை போல அனைத்து சக்திகளும் கொண்டுவிடுவதற்கான முயற்சிகளிலே நாம் அனைவரும் முயற்சி எடுப்போம் என்று சொல்லி தோழர் கோவை ஈஸ்வரன் அவர்களுக்கு சமரன் குழுவின் சார்பாகவும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாகவும் எனது புரட்சிகர அஞ்சலி. இன்னும் பல தோழர்கள் சொன்னது போல, ஏன் தோழர் காலாந்தூரை சொன்னது போல, தனது கருத்தில் உறுதியாக இருந்து கொண்டே மாறுபட்ட கருத்து கொண்டவரையும் மதிக்கின்ற ஒரு பண்புடையவராக தோழர் ஈஸ்வரன் இருந்தார் என்று சொல்லலாமே ஒழிய, அவர் எல்லா கருத்துடையவருடையும் சமரசமாகிவிட்டார், தான் இருந்த கொள்கையிலிருந்து விட்டு கொடுத்து விட்டார் என்று கருதுவதற்கு எந்த இடமும் இல்லை. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால், கோச்சடை இன்றைக்கு பேசினார் பேராசிரியர் அவர்கள், அவர் கூட புரட்சி பண்பாட்டு இயக்கத்திலே பாடுபட்டு செயல்பட்டவர்தான், செந்தாரனே எழுதியவர்தான். ஆனால் அவர் கருத்துக்கும் இன்றைக்கு கூட தோழர் கோவை ஈஸ்வரன் கருத்துக்கும் வித்தியாசம் உண்டு, மாறுபாடு உண்டு, தத்துவார்த்த ரீதியாக தீர்க்க முடியாத முரண்பாடு கூட உண்டு. ஆனாலும் கூட கோசடையை பச்சோதி என்று ஈஸ்வரன் சொல்ல மாட்டார், அல்லது எந்த புரட்சிக்காரரையும் புரட்சிக்காரனும் அப்படி சொல்ல மாட்டான். ஆனால் தான் மட்டும்தான் இந்தியாவிலே புரட்சி கொண்ட வந்தவன் போலவும், மற்றவர்கள் எல்லாம் புரட்சியை சீர்குலைக்க வந்தவர்கள் போலவும், தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டிருக்கிற சிலர் மட்டும்தான் இப்படி வக்கிரமாக பேச முடியும். என்னை பொறுத்தவரையில் விமர்சனத்தை கண்டு அஞ்சுபவன் கம்யூனிஸ்ட் அல்ல. விமர்சனத்துக்கு அஞ்சி தோழர் ஈஸ்வரன் கட்சியை விட்டு போகவில்லை, கட்சியினுடைய நிலைப்பாட்டை விட்டு போகவில்லை. ஆனால் கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரே நபர் மடத்தை போல், மடாதிபதியை போல், எஜமானை போல், இந்திய புரட்சி தன்னால்தான் நடக்க போகுது என்று சொல்லிக்கொண்டு இந்த கட்சியை, இந்த கட்சியினுக்கு மன பல முன்னணி செயல்திறர்களை மனங்கள வைத்து வீணாக்கி சென்றதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அதற்காக விமர்சனத்தை கூடாது என்று சொல்லவில்லை. தோழர் மாவோ லெனின் சொல்கிறார், ஏகாதிபத்தியத்தை பற்றி திரைகிழித்த காவுஸ்கி, அதே நேரத்தில் ஏகாதிபத்திய யுத்தத்தை பரிந்து பேசிய காவுஸ்கி என்று பிரித்து பேசுகிறார். கருத்து ரீதியாகத்தான் சண்டை எங்கே, ஆனால் பச்சோதி என்றெல்லாம் யாரும் சொல்லவில்லை. பாசிச கூட்டணியோடு சேர்ந்து புரட்சிக்கு துரோகம் ஏற்ற நேரத்திலே கூட அப்படி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆக முற்றிலும் அகநிலை சிந்தனை போக்கு. தான் உறுதியாக இருப்பதிலே எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். நான் தான் உறுதியானவன், நான் தான் சரியானவன் என்று சொல்லலாம். ஆனால் நீ உறுதியானவன் என்பதற்காக மற்றவனை பச்சோதி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை ஓடுதாலி தலைப்புவாதி என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 25 காலமாக கட்சி கலைப்புக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறவர்களே கட்சியை கலைத்து விட்டார்கள் என்று குறிப்பிடுவதுதான் இங்கே வேதனையிலும் வேதனையான விஷயம். ஆகவே ஒன்றை மட்டும் நான் இந்த நேரத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன், நாம் விமர்சனத்தை வேறு இடத்தில் வைத்துக் கொள்வோம். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுவோம், எங்கே ஒன்றுபட வேண்டுமோ அங்கே ஒன்றுபடுவோம், அதுதான் நமக்கு நல்லது. இங்கே ஒன்றுபட வேண்டிய இடம் எதையும் எதிர்த்து, இந்த ஆளு வர்க்கத்தை எதிர்த்து, பாசிச கும்பலை எதிர்த்து, இந்து ராஜ்யத்தை படைப்பதற்காக பல்வேறு பரிவாரங்களை கட்டி அமைத்து இங்கே வந்து கொண்டிருக்கிற அந்த கும்பலை எதிர்த்து புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம், புரட்சிகர தோழர்கள் எல்லாம், புரட்சிகர எண்ணமுடையவர்கள் மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது. வாயில் ஒன்று கூடாவிட்டாலும் தமிழர்கள்லாம் ஒன்று சொல்வார்கள், சாவிலாவது ஒன்று கூடுதல் என்று சொல்வார்கள். ஏன் அன்பாக சொல்கிறார்கள், வாயு காலத்திலே திமிர், வாயு காலத்திலே அகம்பாவம்,
வாழ்காலத்திலே பணம், வாழ்காலத்திலே அனைத்து ஆதிக்கமும், ஆனால் அத்தகைய ஆதிக்கங்கள் எல்லாம் சாகும் போது மறந்து ஒன்று கூட என்று சொல்வது உண்டு. ஆனால் நாம் மறந்து ஒன்று கூட சொல்லவில்லை. ஆனால் இந்த விவாதத்தை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைப்போம். இப்போது நாம் தோழருடைய நினைவை கொண்டு இந்திய புரட்சிக்காக ஒன்றுபடுவோம். இந்திய புரட்சியிலே துரோகிகளுக்கு இடமில்லை, தலைப்புவாதிக்கு இடமில்லை. மார்க்சியத்தை ஒருவரே பட்டம் சூட்டிக் கொள்வதற்கு விடமில்லை. மார்க்சியம் இந்திய புரட்சியை விரும்பக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானது. அந்த வேலையிலே இன்றைக்கு தோழர் ஈஸ்வரன் அவர்கள் தான் மட்டுமல்ல, எத்தனையோ புரட்சிக்காரர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள், உடமை இழந்திருக்கிறார்கள், அனைத்தையும் எழுந்து கொண்டு இருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் தொலைக்காட்சியில தோழருடைய மறைவை பற்றி செய்தி போடும் பொழுது சாரு முஜுந்தார் காலத்தில் இருந்து என்ற செய்தியையும் பதிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு போடுறாங்க கணீர் என்ற குரல் உள்ள என்ற செய்தியை அவர்களே பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அதனுடைய இணையதளத்துல அந்த பதிவு அப்படியே தோழர் படத்தை போட்டு போட்டுருக்காங்க. என்னன்னு சொன்னா, நக்சல்வாதி இயக்கத்தை பொறுத்தவரை தலைமறை இயக்கமாக இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும், இந்திய அரசை உடைத்து நொறுக்க வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டில் அது தன்னுடைய இயக்கத்தை தொடங்கும் பொழுது தலைமறைவாகத்தான் இயக்கம் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் கராராகவும் இருந்த சாரு மஜும்தாருடைய வழியில் அது தொடங்குது. அப்படின்னு சொன்னா, அந்த இயக்கத்தினுடைய புரட்சிகர இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், வெளிப்பாடுகள், பரப்புரைகள் தலைமறைவாக மட்டுமே இருக்கும் இயக்கத்தின் மூலம் நிரப்பப்பட முடியுமா என்ற கேள்வியில், வெளி அரங்கில் வெளிப்படையாக அதனுடைய கொள்கைகளை கருத்துக்களை சொல்வதற்காக மேடை பேச்சுக்களானாலும் சரி, ஏடுகளானாலும் சரி, அது இந்த நாட்டிலே வெளிப்படையாக இயங்கக்கூடிய பரப்புரை என்ற பணியை தமிழ்நாட்டில் இந்த 50 ஆண்டுகளும் தொடர்ந்து செய்தவர் என்றால் தோழர் கோவை ஈஸ்வரனை மட்டுமே நாம் அது சார்ந்தது என்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் சொன்னா, அவருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு தலைமறை இயக்கப்படிதான் செய்யணும். ஏன்னா அந்த அன்னைக்கு சூழல்ல எல்லாருமே தலைமறைவா போகணும், தலைமறை இயக்கப்படிதான் செய்யணும் என்ற மனோநிலை இருந்த காலம். அப்படி அவர் ஒரு தமிழ்வாணன் கூட வந்திருக்கிறார், அவருடைய வட்டாரத்துக்கு தான் சென்றதா நான் கேள்விப்பட்டேன். அப்போ அப்படி தொடராமல் பிறகு வெளியரங்கு பணிகள் என்பதாக கோவீஸ்வரன் வந்து செய்யும் பொழுது தலைமறை பணியில முழுமையாக ஈடுபட்டு பல ஆண்டுகள் இருந்து கொண்டிருந்த எங்களுக்கெல்லாம் வருகின்ற எதிரியினுடைய தாக்குதலை விட வெளியரங்கில் இருந்து பணியாற்றுபவர்களுக்கு 24 மணி நேரமும் எதிரியினுடைய கண்காணிப்பும் எதிரினுடைய தாக்குதலும் எதிரினுடைய உளவியல் ரீதியான ஒரு அடக்குமுறையும் இருந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு உண்மை சூழலில் அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுவது என்பது சாமான்யமானதல்ல. அது சிறப்பாக தொடர்ந்து செய்த தோழர் கோவை ஈஸ்வரன் என்பது மிக முக்கியமான செய்தி. தோழர்களெல்லாம் சுட்டி காட்டினார்கள், எத்தனையோ பிரிவுகளாக பிரிந்த பிறகு இயக்கங்கள், அவரும் ஒவ்வொரு பிரிவுக்கும் கருத்து வேறுபாடுகள் என்ற காரணங்களுக்காக சென்றாலும் எல்லோருடனும் அன்பு பாராட்டி தோழமையுடன். இப்ப நாங்கெல்லாம் வந்து சாரு மஜும்தாருடைய வழி என்பதாக இறங்கி செயல்பட்டவங்க. அப்போ ஒரு நாள் பேராசிரியர் மார்க்சினுடைய மகள் திருமணத்தை பார்க்கணும். அப்ப சொல்றாரு, அப்பூ பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் தோழர், அதுல வந்து வேற எதாவது சேர்க்க வேண்டியிருக்கா, விடுபட்டிருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, நான் தெற்கு மாவட்டத்தில் இருந்தவன், அவர் சென்னையில் இருந்தவர். அப்படி இருந்தும் கூட அந்த செய்திகள், ஆமாம் தோழர் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு, உங்கடத்தில் போய் நான் அவங்க குடும்பத்தெலாம் பார்த்தேன் என்பதாக பரிமாறிக்கொள்ள முடியும். வேறுபாடுகளை தாண்டி இந்த பரிமாற்றம். அதே போல் தோழர் பி வி சீனிவாசன் இன்குலாபுக்கெல்லாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடந்துச்சு, அதுக்கு தோழர் வந்தவர் கணீர் என்று வழக்கம் போல் அந்த குரலை பேசிட்டு அதில் பேசும் பொழுது அவர் சொல்கிறார், வேறுபாடுகள் பற்றி பேசும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாரோனாவுடைய நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், ரெண்டு இடத்துலையும் பார்த்தேன். பார்க்கும்பொழுது நாங்கள் பிரிந்தோம், சாரு மஜும்தாருடைய வழி என்பதாக அவங்க ஒன்லி ஃபார்ம், நாங்கள் வந்து கூட்டக்குழுன்னு பிரிந்தோம் என்று தோழர் சொன்னார். முதல்ல சொல்லும் பொழுது ஆனாரோனாவினுடைய இரங்கல் கூட்டத்தில் எனக்கு அப்படியெல்லாம் வலிச்சு, உடம்பெல்லாம் வலிச்சு.
ரெண்டாவது மறுபடியும் இங்கே சொல்லும் பொழுது மறுபடியும் கேட்டுக்கொண்டிருந்தா என்னால பொறுக்க முடியல. வெளியே வரும்போது தோழர்களுடைய சிறிய வேண்டுகோள், ஏன்னா தோழருடைய அணுகுமுறைக்கு தகுந்தாப்புல நம்ம இப்போது பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இரங்கல் உரையாற்றுவார். தோழர்களே, 80களில் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் கோச்சடை, பேராசிரியர் கல்யாணி, பேராசிரியர் மார்க்ஸ் உட்பட பேராசிரியர் கோ கேசவன் போன்ற பல கல்லூரி ஆசிரியர் தோழர்கள், புரட்சி பண்பாட்டு இயக்கத்திலும் நம்முடைய மார்க்ஸ் எழுதிய சித்தாந்த அடிப்படையிலும் இயங்கிக் கொண்டிருந்த போது எனக்கு அறிமுகமானவர் தோழர் கேசவன். நான் அப்பொழுது கல்லூரி ஆசிரியர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தேன். இங்கே சற்று நேரத்திற்கு முன்னால் இப்பொழுது முழக்கமிட்ட சதீஷ் குறிப்பிட்டது போல் இந்த நக்சல் பார் இயக்கத்தை தமிழ்நாட்டில் வேரூன்று செய்த தோழர்களில் அந்த வரலாற்றை தெரிந்த தோழர்களில் ஒரு மூத்த தோழரை இன்று இழந்து இருக்கின்றோம். அப்பு இந்த இயக்கத்தை வேரூன்று செய்த காலத்திலிருந்து இதனுடைய அடிப்படையான விஷயங்களை தெரிந்த ஒரு தோழரை இழந்திருக்கின்றோம். இங்கே பல்வேறு அமைப்பு சார்ந்த தோழர்கள், எம்எல்ஏ இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லோருமே கூடி விவாதிக்கின்ற ஒரு அரங்கமாக 80களில் தேவாரம் வெறியாட்டம் ஆடிய பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு தோழர்கள் அடக்குமுறைக்கு உள்ளானார். ஒன்று தோழர் கே தோழர் ஈஸ்வரன், இன்னொருவர் அண்மையில் மறைந்து போன மார்க்ஸ் நூலக கண்ணன், பக்கத்தில் இருந்த கண்ணன். அந்த தேவாரம் வெறியாட்டம் போட்ட காலத்தில் மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நடந்த போது அங்கே உண்மையின் குழுவிற்கு தார்கொண்டியம் போன்றவர்கள் சென்ற போது எஸ் ஸ்ரீநாராயணமே தார்கொண்டியம் போன்றவர்கள் எல்லாம் உரைவாங்கி தெரிந்த போது இருந்த காலகட்டத்தில் எல்லாம் தோழர் ஈஸ்வரனுடைய குடும்பம், அவருடைய மனைவியாக இருந்த தோழர், இவர்கள் இருவரும் இந்த இயக்கத்திற்கும் இங்கே உள்ள தோழர்கள் அவர்கள் மக்கள் யுத்த குழுவில் இருக்கலாம், தானமாலையில் இருக்கலாம், மாக்கா இங்கா வீராசாமியாக இருக்கலாம், லிபரேஷன் தோழர்களாக இருக்கலாம், மக்கள் விடுதலை தோழர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் கூடித்திறந்த இங்கே விவாதித்து கூடிய ஒரு ஆலம்பரம் இன்று வீழ்ந்துவிட்டது. ஆனால் அது வேறு ஒன்று இருக்கின்றது. இதையாக நம்முடைய இன்று சந்திக்கக்கூடிய இந்து பாசிச வரியை எதிர்ப்பதற்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் உட்பட கல்வியில் காவிமயம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை திணித்து கொண்டே இந்து மத பாசிசத்தையும் திணித்து கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பாஜக சக்திகளையும் இதற்கு அடிப்படையான விஷயங்களை வித்திட்ட காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்திற்கு வேண்டிய சலுகைகளை எதெது காங்கிரஸ் சொல்லியதோ அவற்றையெல்லாம் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு காலகட்டத்தில் தோழர் ஈஸ்வரன் போன்றவர்களுடைய சிந்தனை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், தொடர்ந்து நமக்கு வழங்கப்படாமல் இருக்கலாம், விவாதிக்க அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தோழமை என்பது ஒரு பல்வேறு கருத்துடைய அமைப்புகளிடையே தோழமையோடு பழகுவதும் தன்னுடைய மார்க்சிஸ்ட் அடிப்படையிலிருந்து விலகாமல் இருந்ததும் தோழர் கோசவனிடம் தோழர் கேசவன் மூலமாக அறிமுகமான ஈஸ்வரனிடம் நான் பார்த்த விஷயங்கள், அவருடைய குடும்பம் இங்கே கோச்சடியிலிருந்து கல்யாணியிலிருந்து நாங்கள் எல்லாம் இங்கே மற்ற தோழர்களும் மறைமுக இயக்கத்தில் இருந்த தோழர்களும் எந்நேரம் என்றாலும் வருகின்ற ஒரு இடமாக இருந்த இந்த இல்லத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். இந்த நினைவுகளை மறக்க முடியாது.
நாம் இவ்வாறு ஒரு பல்வேறு கருத்துடைய கருத்து மோதல்களை விவாதிக்கக்கூடிய இடமாக எந்த இந்த பல்வேறு குழுக்களினுடைய விவாத மோதல்கள் ஒரு சரியான விஷயத்தை ஒரு காலகட்டத்தில் உருவாக்கும். அந்த காலகட்டம் நோக்கி அனைவரும் பயணிப்போம், அந்த காலத்தை நோக்கி பயணிப்போம். அந்த காலகட்டம்தான் நாம் பாசிசத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் வீழ்த்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். தோழருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். துணை ஜனநாயக தொழிலாளர் முனை சார்பாக தோழருக்கு வீர வணக்கம். மக்கள் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு காம்ரேட்ஸ், தமிழ்நாடு காம்ரேட்ஸ் ஃப்ரம் சிபிஐஎம்எல் அண்ட் ஃப்ரம் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல் டுகெதர் தி லாஸ்ட் கம்யூனிஸ்ட் கோவை ஈஸ்வரன். வி இன் த சிசி ஆஃப் சிபிஐஎம்எல் வி லாஸ்ட் எ வேல்யூபிள் காம்ரேட் who is a CCM, rich in experiences, sober mind in analyzing the situation and the experiences, so that a valuable comrade left us for his eternal abode yesterday. And the Mana team, Mana or Sarbaga, நானும் தியாகி அண்ணாமலை கணேசன் அவர்களும் கலந்து கொண்டோம். எங்கள் இருவருக்கும் மாநாட்டின் உறுப்பினர் அந்தஸ்து அன்று கொடுக்கிறேன். நான் பல்கலைக்கழக அந்த நேரத்தில் தோழர் ஈஸ்வரன் அவர்கள் தனது நீண்ட அனுபவங்களை கொண்டு பல்வேறு திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் முன்வைத்தார். அவைகளில் பலது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனது எந்த அளவு தவறான என்பது பின்னால் நிரூபிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் மாநாட்டுக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில கமிட்டியில் தோழர் ஈஸ்வரன் ஒரு முக்கிய பங்காற்றினார். அந்த மாநில கமிட்டியில் இருந்து தருமபுரி மாவட்டத்திற்கும் சேலம் மாவட்டத்திற்கும் பொறுப்பாளராக தோழர் ஈஸ்வரன் நியமிக்கப்பட்டார். அங்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் தங்கி சேலம் மாவட்டத்திலும் சேர்ந்து இயங்கி வந்தார். தருமபுரி மாவட்டத்தில் வந்தால் அவர் எங்கள் வீட்டில் தான் தங்குவார். அவர்கள் குடும்பத்துக்கே எங்கள் வீடு தெரியும். எங்கள் வீட்டில் தங்கி நீண்ட காலம் நாங்கள் இருவரும் பல விஷயங்கள் பேசிய போது கூட அவர் கட்சிக்குள் தனக்கும் இதர தோழர்களுக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கும் கட்சியின் நிலைப்பாட்டுக்கும் உள்ள முரண்பாட்டை ஒரு நாள் கூட என்னிடத்தில் பேசியது கிடையாது. உரிய அமைப்பில் மட்டுமே பேசுவார். அத்தகைய பண்பு என்று அவர் தெரிவித்தார். ஆனால் மற்ற தோழர்கள் பலர் என்னுடைய நேரடி அனுபவத்திலேயே அமைப்பில் ஒரு நிலைப்பாடும் வெளியில் வந்து அதற்கு எதிரான நிலைப்பாடுகளும் எடுத்து ஒரு போஸ்டி முறையில் செயல்பட்டதை நான் நடைமுறை அனுபவ ரீதியாக உணர்ந்தவன். அதற்கு பின்னால் தோழர் அவர்கள் அழித்தொழிப்பு போராட்டத்தை ஒரே போராட்ட வடிவமாக எடுத்தபோது
அதில் முரண்பட்டு அது வெல்லாது என்ற நிலையில் பின்வாங்கினார், போராடி பார்த்து பின்வாங்கினார். ஆனாலும் அவர் அதை கீழே அங்கீகரித்து கொண்டு வரவில்லை, மேலே போராட்டங்களோடு நிறுத்திக் கொண்டார். அதற்கு பின்னால் நடந்த அழித்தொழிப்பு போராட்டங்களிலே மக்கள் மத்தியில் ஆதரவும் எழுச்சியும் இருந்தாலும் கூட ஒரு புரட்சிகர இயக்கத்தை, ஒரு மக்கள் பின்னணியோடு சேர்ந்த புரட்சிகர இயக்கத்தை, புரட்சிகர இயக்கத்திற்கு ஆதரவான ஒரு மக்கள் படையை கட்டி அமைப்பதில் பெயரளவு பேச்சுவார்த்தை இருந்த தவிர நடைமுறையில் ஒன்றும் சாதிக்கப்படவில்லை. இயக்கம் தேங்கியது. தேங்கிய இயக்கத்தில் என்ன நிகழும் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. ஒரு இயக்கம் நீண்டகாலம் தேங்கினால், ஒரு இயக்கம் நீண்டகாலம் வளர்ச்சியற்றிருந்தால், சாதனையற்றிருந்தால், அது இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு வளர்ச்சியற்ற நிலையில், தேங்கிய நிலையில் நின்றால் அங்கு ஒரு அழகத்தனம் உருவாவது தவிர்க்க முடியாது. ஆகவே 50 ஆண்டு காலம் வளர்ச்சியற்று போன நமது இயக்கத்தில் ஒரு தேங்கிய நிலை உருவான இந்த சூழலில் இயக்கங்களிலே நம்பிக்கையற்ற போக்கும், ஒரு தேங்கிய போக்கும், கோஷ்டிகளும் பிற்போக்கு விமர்சனங்களும் மற்றவர்களும் தோன்றுவது தவிர்க்க முடியாது ஆகிவிட்டது. இது தனிநபர் குறைபாடு அல்ல, இயக்கத்தின் நிலைப்பாட்டிலிருந்து தோன்றிய குறைபாடு. ஏனென்றால் சிந்தனை என்பது மார்க்சியம் தெளிவாக சொல்லும், அது புற உலகிலிருந்து புலன்கள் மூலமாக பெறப்படுகிறது. புற உலகிலிருந்து என்று சொன்னால் புரட்சிகர இயக்கத்தினருக்கு, புற உலகம் என்பது புரட்சிகர இயக்கம். அந்த புரட்சிகர இயக்கத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம்தான் தோழர்களுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களாக இருக்கிறது. ஆகவே மார்க்ஸ் வார்த்தையில் சொன்னால் தவறுகளுக்கு, தவறு செய்தவர்களை தண்டிப்பது தீர்வல்ல, தவறுகளின் பிறப்பிடங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று மார்க்ஸ் சொல்கிறாரே, அத்தகைய தவறுகளின் பிறப்பிடங்கள், கட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளின் பிறப்பிடங்கள் எது? அரசியல் நிலைப்பாடா, தத்துவ நிலைப்பாடா, நடைமுறையா, எது என்று கண்டறிந்து அதை அழிப்பதற்கு பதிலாக தவறுகளுக்கு உள்ளானவர்களை தண்டிப்பதன் மூலமாக தீர்வு காண்பது என்பது ஒரு விஞ்ஞான, சமூக விஞ்ஞான கண்ணோட்டமே அல்ல. ஆனால் அதைதான் புரட்சிகர இயக்கங்களும் அல்லது செங்கோடி இயக்கங்களும் இன்றும் கூட கடைபிடித்து வருகின்றன. இத்தகைய நிலையில் இதிலிருந்து நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் சரியாக மார்க்சிய நிர்ணயத்தை உள்வாங்கியுள்ளோம். And peasants can combine their strength, revolutionary strength to change the society. These are the questions the people are putting to the communists. In this century, Naxalbari struggle breaks up and broken, breaks out. After Naxalbari struggle, all through this 50 years period, Indian society under the hegemony of bureaucratic capitalism, under the hegemony of landlord classes, India remained safe. On the other side, with the inspiration